வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட புயலால் ராமேஸ்வரம் பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கரையோர பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான பகுதிகளுக்கு கொண்டு செல்ல மாவட்ட ஆட்சியாளர் உத்தரவிட்டிருக்கிறார். ஐயா ஐயா, வெள்ளம் அடிச்சுட்டு போக வேண்டிய சேரி ஜனங்களை அந்த அழகர் சாமி காப்பாத்தி நேரா இங்க அழைச்சிட்டு வந்துகிட்டு இருக்காரா? தெரியும், நானும் தயாரா தான் இருக்கேன். எல்லாரையும் இறங்கி சொல்லுங்க. குழந்தைங்களையும் பெரியவங்களையும் பத்திரமா உள்ள கூட்டிட்டு வந்துருக்கீங்க. சீக்கிரம் வாங்க. ஏய் நில்லு, எங்க வந்த? இவங்க எல்லாம் தங்கறதுக்கு வேற இடம் இல்ல. எங்க பாட்டன் கோவில கட்டினது இந்த இல்ல, கடவுள் இருக்கிறது கோயில்ல இல்ல, மக்கள் மனசுல. இந்த கீழ்ஜாதிக்காரங்களை கோவிலுக்குள்ள நான் அனுமதிக்க மாட்டேன். நாங்க உள்ள வந்தா உங்க கடவுள் கோச்சுக்கிட்டு கோயில விட்டு வெளியே போயிடுவாரா? அந்த பச்சை மண்ணு கேக்குறதுக்கு பதில சொல்ல. அழகர் சாமி வேண்டாத பேசாத, வந்த வழிய போயிடு. வந்தது போறதுக்காக இல்ல, போகலனா உன் உயிர் போயிடும். ஏய், யார மிரட்ட? நான் முத முதல்ல ஆனாவனா எழுத கத்துக்கிட்டதே இந்த அருவாலதான். பத்து பேர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒருத்தன் உயிரை எடுக்கவும் தயங்க மாட்டேன், என் உயிரை குடுக்கவும் தயங்க மாட்டேன். ஏண்டா நிக்கிறீங்க, போடுங்கடா. ஐயா, ஆண்டவன் பிரசாதத்துல விஷங்களுக்கு சொல்றீங்களே, எதுக்கு ஐயா? வெளியே புயல் ஓஞ்சிருச்சு, ஆனா உள்ளுக்குள்ள இன்னும் ஓயல. அந்த அழகர் சாமியால என் மரியாதை போச்சு, இந்த விஷத்தால அவன் உயிர் போகணும். ஏய், அவரை பிடிங்கடா. ஐயா ஐயா, உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் இருக்கேன், சாப்பிடுங்க. என்னங்க இப்படி ஆயிடுச்சு? இரியா, என்ன நடக்குதுன்னு பாப்போம். நீ குடிச்சுக்குள்ள இருந்தப்போ வெளியே தாப்பா போட்டது யாரு? அந்த தர்ம கர்த்தாவும் அர்ச்சகரும் சேர்ந்து உங்களுக்கு கொடுத்த பிரசாதத்துல விஷம் கலந்துட்டாங்க ஐயா. ஐயோ, அவங்க ரெண்டு பேரும் பேசினத நான் கேட்டேன், உங்ககிட்ட வந்து சொல்லிடுவேன்னு. என்னை உள்ள வச்சு தாப்பா போட்டாங்க ஐயா. டேய், பிடிக்கடா அவனுங்களை. இன்ஸ்பெக்டர், அவங்களை கூட்டிட்டு போங்க, ஸ்டேஷனுக்கு வந்து நான் கம்ப்ளைன்ட் கொடுக்கறேன். ஓகே சார். வாடா வாடா. ஐயாவை கொல்ல நினைச்சது இல்லாம குடிசைக்கு தீ வச்சு பையனை எல்லாம் கொல்ல பாத்துருக்காங்க. குடிசைக்கு அவங்க தீ வைக்கலையா? நான் தான் வச்சேன். நீங்க அந்த தீத்தத்தை சாப்பிடாம தடுக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலையா? கொஞ்சம் தவறு இருந்தா நீ செத்து போயிருப்பியாப்பா. நீங்க தானே சொன்னீங்க, பத்து பேர் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக உயிரை எடுக்கவும் செய்வேன், உயிரை குடுக்கவும் செய்வேன்னு.
எங்க ஊரவே காப்பாத்தினவர் நீங்க. உங்களை காப்பாத்த இந்த அநாத செத்தா பரவாயில்லையா? அநாதையா? அப்படி சொல்லக்கூடாதையா? உனக்கு நாங்க இருக்கோம். என்னங்க இவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாமா? சரி, உன் பேர் என்ன? ஜானகி, ஜானகி வந்துட்டீங்க? என்னங்க கிளம்பலாமா? கிளம்பலங்க. சாமிக்கு தங்க கிரீடம் செய்யணும்னு ரொம்ப நாள் ஆச்சு, அது இன்னைக்கு தான் நிறைவேற போகுது. உங்க மனசு மாதிரியே இந்த கிரீடமும் நல்லா இருக்குங்க. கஜேந்திர கை வச்ச காரியம் நல்லா தான் இருக்கும், நல்லா தான் நடக்கும். அப்பா, இந்த கிரீடமே கஜேந்திர சொல்லி தானே செஞ்சிருக்கீங்க? ஆமா, எந்த நேரத்துல எதை செய்யணும்னு உனக்கு நல்லா தெரியும். ஆமா, மாப்பிள்ள ரெடியா? நான் ரெடி மாமா, வந்துகிட்டே இருக்கேன். உங்க பொண்ணோட புடவை இஸ்திரி போட்டு கொடுத்தேன், அதான் லேட் ஆச்சு. போலாம். பொண்டாட்டி புடவை இஸ்திரி போட்டதே எவ்வளவு பெருமையா சொல்றார் பாத்தியா? வீட்டோட மாப்பிள்ளனா? அதான் சீக்கிரம் கொஞ்சம் மெதுவா பேசு. ஆ, பண்ணியப்பா. முதலாளி கஜேந்திரங்க பூஜைக்கு எல்லாம் ஏற்பாடு பண்றதுக்காக அவர் முதல்ல கோயிலுக்கு போயிட்டாருங்க. சம்மந்தி வராரு. ஏய், சீக்கிரம் வா ஐயா, கிளம்பிட்டார்ல, சீக்கிரம் புறப்படு, எல்லாம் எடுத்து வை. கண்டுக்காம போறாங்களா இல்ல வேணும்னு கவனிக்காம போறாங்களா? இதுக்கெல்லாம் அவசரப்படு. சொத்தை உன் பேர்ல எழுதி வாங்கணும், அது என் பேருக்கு மாத்தணும். அவசரம் ஏங்க? டென்ஷன் ஆறீங்க, உங்களுக்கு ஆஸ்துமா? எனக்கு ஆஸ்துமா? என் கண்ணெல்லாம் உன் ஆஸ்துமா? மத்தவன் தான் போறானா, பெத்த புள்ளியும் போறானே. ஐயா உங்களை கோயிலுக்கு வர சொன்னார். நீ கூப்பிட்டா நான் வந்துடுறதா? இந்த குடும்பத்துல நான் யாரா? சம்பந்தி, சுருக்கமா சொல்ற, விளக்கமா சொல்ற. அதான் உங்க மகன் எங்க ஐயாவோட பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தனால அவர் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறாரு. வீட்டோட மாப்பிளையா இருக்கு சகஜம்தான், ஆனா உங்க மகனை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து நீங்க வீட்டோட சம்பந்தியா இருக்கீங்க பாரு, அது அசிங்கம். அதிசயம் சொல்ல வந்தேன். இந்தியாவுக்கு ஒரு எவரெஸ்ட், ஒரு தாஜ்மஹால், அது மாதிரிதான்டா இந்த குடும்பத்துக்கு நானு. நீ கூப்பிட்டா நான் வந்துடுனா போடா, வரமாட்டேன்னு சொல்லு. போடா வரமாட்டேன்னு சொல்லிட்டான்னு சொல்லி டேய், அப்படியே போய் சொல்லிட்டாதரா, கேவலமாயிரும். நானும் வந்துடுறேன்டா. மாமா, காலம் கிட்ட கிடக்குது, இவ்வளவு விலை உயர்ந்த கிரீடத்தை போலீஸ் பாதுகாப்போட எடுத்து போனா நல்லதுன்னு எனக்கு தோணுது. கஜேந்திர இருக்கும்போது போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் இருக்கு. சம்பந்தி, என்ன நீங்க ரொம்ப கேவலப்படுத்துறீங்க? இந்த வீர பரம்பரை பீதாம்பரம் இருக்கும்போது எப்படி நீங்க கஜேந்திராவை பத்தி பேசலாம்? இந்தியா சைனா சண்டையில ரத்த சிந்தின பரம்பரை எங்க பரம்பரை. எப்படி ரத்தத்தை பாட்டில் எடுத்துட்டு போய் சிந்திரீங்களா? சும்மா இந்த சின்ன விஷயத்துக்கு போய் வீரம் பரம்பரை பெரியவர்த்தல இருக்கு. சரி, இந்த கிரீடத்தை நீங்களே எடுத்துருவாங்க, வாங்கிக்கங்க. இது பெரிய மனுஷன் பாத்தியாடா, என் கைக்கு வந்தது கிரீடத்துக்கே மரியாதை வந்துருச்சு. அவங்க வந்துட்டாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன ஆலையில அது பக்கம் வணக்கம் வச்சிட்டு இருக்கீங்க? வெட்டி பந்தா பண்ணாம கிரீடத்தை எடுத்துட்டு வாங்க. இப்பதான் 25 வந்திருக்கேன், இது வரைக்கும் யாரையும் குத்தல, கிட்ட வந்து குத்திருவேன். இந்த பாரு,
ரத்தம் சிகரெட்டுக்கு தானா? புல்லு பறக்கணும்னா பொம்பளை மட்டும் இருந்தா பத்தாது, ஆம்பளையும் வேணும். தம் அடிக்கணும்னா சிகரெட் மட்டும் இருந்தா பத்தாது, வத்துப்பட்டியும் வேணும். என்கிட்ட வத்துப்பட்டி இல்லையே. இது ஏ ரத்தம்? அண்ணே, இவ ரத்தத்திலே பவர் இருக்கும் போலக்குனே. இவன் பிறக்கும் போதே பவரோட பிறந்து போலக்குனே. அடிக்கிறதுக்கு இல்ல, மீசைய கரெக்ட் பண்றது. நான் மீச மேல கை வச்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? கைக்கே இவ்வளவு பவர்னா காலுக்கு? அப்ப நம்ம குரங்குல காமிச்சு. Thank you.
ஐயா இந்தாங்க இதுதான் கஜேந்திரா. சம்பந்தி நான் கொண்டு போய் வச்சிருந்தேன். மாமா நான் கொண்டு போய் வச்சிருந்தேன். இல்ல நீயே உன் கையில கொண்டு போய் வை. நானா? நீ கோயிலுக்குள்ள போனா சாமி கோச்சிட்டு வெளியே போயிடுமா? இல்ல கோட்டைக்குள்ள போனா தான் ஜனங்க கோச்சுவாங்களா? உண்மையை சொல்ல விட மாட்டிய. வாங்கனே வாங்கயா. கை விழுந்தாலே எழுந்திருவா? இவர் பை விழுந்தோ எழுந்துக்க மாட்டேங்கிறாரே. தூங்குறியா செல்லோ? நான் வந்துட்டல்ல, இனி நீ தூங்கவே கூடாது. அறிவிக்கிட்ட முண்டம் பழனியப்ப லைட்ட போடுறான். போடுறான் கஸ்தூரி. கஸ்தூரியா? ஹலோ. எப்பமா வந்த? என்னமா சொல்லாம கொள்ளாம சடனா வந்துட்ட? என் பரம்பரையிலேயே எவனும் கல்யாணத்துக்கு முன்னால ஒரு கன்னி பொண்ண கைய கூட புடிச்சது இல்ல. இவன் கட்டி புடிச்சு களங்கப்படுத்திட்டானே. உன் பரம்பரைய களங்கப்படுத்திட்டேனா? நான் திருடன் திருடன் கத்தும் போது உன் பேத்தி கஸ்தூரி வாயத்திறந்து சொல்ல வேண்டியதானே? வாயில என்ன கொளக்கட்டையா வச்சிருக்கா? இந்த பாரு, இனிமே பரம்பரை பத்தி பேசாத. நாட்டுல பரம்பரைனாலதான் பல குழப்பமே நடக்குது. ஐயா மன்னிச்சுங்க. வாமா. ஒரு ஃபோன் கூட பண்ணாம திடீர்னு வந்து கலாட்டம் பண்ற? காலேஜ் லீவ் விட்டாங்களா? காலேஜ் லீவ் விடல, நான் காலேஜுக்கு லீவ் விட்டேன். உங்களை பாக்காம என்னால இருக்க முடியல தாத்தா. எப்பவும் உங்க நினைப்புதான். படிக்க முடியல தாத்தா. என்னடி இப்படி பேசுறா? இவளை காலேஜ்ல படிக்க வெளியூர் கம்ச்சா பாதியில ஓடி வந்து நிக்கிறா? மாப்பிள்ள எங்க படிச்ச என்ன, அவ படிக்கணும் அவ்வளவுதானே? என் பேத்தி வெளியூருக்கு எல்லாம் போய் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கணுங்கிற அவசியமே இல்ல. அவ இங்கேயே படிப்பா. ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கு இந்த செக்ஸ் விளையாட்டு ரொம்ப பிடிக்கும். செக்ஸ் இல்லண்ணாச்சி, செஸ். ரெண்டு விளையாட்டு தாண்டா விடுற. ஏய் இப்படி திருப்பு. என்ன ஐயா? ஐயா ஐயா ஐயா, தண்ணி குடிக்காதீங்க ஐயா. ஐஸ் வாட்டர் குடிக்காதீங்க. உங்களுக்கு தான் ஜலதோஷம் பிடிச்சிருக்குல்ல. இந்தாங்க வாழைத்தோட்ட வருமானம். என்ன ரொம்ப குறைவா தெரியுது? என்னது இல்ல, பொட்டி சின்னதா இருக்குது. எல்லாம் 500 ரூபாய் நோட்டு. வாய் மூடு. 500 ரூபாய் நோட்டை பாத்துருக்கீங்களா? டேய், 500 ரூபாய் நோட்டை அச்சடிக்க ஐடியா கொடுத்தோன்னு நான் தாண்டா. நன்றி கடனா என் போட்டோ போடுறேன். நாங்க நான் தான் காந்தி தாத்தாவை கையெடுத்து கும்பிட்டு அவர் படத்தை போட சொன்னேன். இது காந்திக்கு தெரியுமா? டேய், காந்தி தாத்தாவும் எங்க தாத்தாவும் ஒரே இலையில சாப்பிட்டவங்களா? எப்படி காந்தி சாப்பிட்டு இருந்த பிறகு அதே இல்ல உங்க தாத்தா சாப்பிடுவாரு? அதுக்கு பேரு எச்சல. அது நீ நேரு மாமாவும் எங்க மாமாவும் ஒரே பாயில படுத்திருப்பாங்களே. எப்படா கரெக்டா சொல்ற? ஸ்கூல் புக்ல போட்டிருந்தாங்க. பாட புத்தகத்துல வர அளவுக்கு எங்க பரம்பரை வசந்துருச்சா? அடாடா, நேரு கோட்ல சொல்லுறாரு ஒத்த ரோஜா. அது எங்க ரோஜா தோட்டத்துல இருந்தா போவோம். உங்களுக்கு ஏது தோட்டம்? ஒத்த ரோஜாவுக்காக ஒரு பிளைட்டையே புக் பண்ணவங்கடா நாங்க. ஐயா ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐயா எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் வேணும். எதுக்கு 10,000? அவரு கேட்க வேண்டிய கேள்வி கம்முனு இருங்க. என்கிட்ட கேட்காத நீயே எடுத்துக்கணும். எத்தனை தடவை சொல்றது? ஐயா இந்த பணம் எதுக்கு, எதுக்காக செலவு பண்ண போறேன்னு கேட்க மாட்டீங்களா? நீ சொன்னா என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். நான் கேட்டா உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். நீ செலவு பண்ற ஒவ்வொரு காசும் நல்ல விஷயத்துக்காக தான் இருக்கும். ஐயா எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்தேன். வீட்டு வேலைக்காரனே 10,000 ரூபாய் கேட்டா வீட்டு சம்பந்தி நான் எவ்வளவு கேட்கணும் கேளுங்க. அது சில்லற செலவுக்கு 1 லட்சம் ரூபாய் வேணும். இருங்க இருங்க, எதுக்கு 1 லட்சம் ரூபாய்?
எங்க பரம்பரையில எங்களை பார்க்க வரவங்களுக்கு அள்ளி அள்ளி குடுக்கிறது வழக்கம். அது மாதிரி நானும் குடுக்கலாம். அதெல்லாம் கஜேந்திரா பண்ணிட்டு இருக்காரு. நீங்க வாங்குறதோட நிறுத்திங்க. அப்படியே சொல்ற. அப்போ ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க. இருங்க இருங்க, எதுக்கு 10,000 ரூபாய்? இந்த அழகு மீசிய கருகருன்னு வழக்க அமெரிக்காவில இருந்து ஆயில் வாங்குறதுக்கு. கஜேந்திரா, நீங்க தூங்கும் போது ராத்திரி மீசிய கட் பண்ண சொல்லிட்டேன். ஐயோ, அப்போ ஒரு 1,000 ரூபாய் கொடுங்களேன். எதுக்கு 1,000 ரூபாய்? சுருட்டு வாங்க. 1,000 ரூபாய்க்கு சுருட்டா? ஃபாரின் சுருட்டா? நாங்க ராஜா பரம்பரையாச்சே. அது என்ன கஜா பீடி வாங்கி வச்சிருக்கேன். சரி, ஒரு 100 ரூபாயாவது கொடுங்களேன். எதுக்கு? நேருக்கு ரோஜா கொடுத்தவனே 100க்கு அலைய விட்டானுங்களே. ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. ஆறு ஆறு ஆறு. பாப்பா, ஆறு பாப்பா. என்ன பாப்பா கிணத்து பக்கத்துல நின்னுட்டு ஆறு ஆறுன்னு எண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆறு ஆறு ஆறு. அதுக்கு மேல என்ன தெரியலனா ஐத்தா வேணா சொல்லி தரட்டுமா? ஆறு. எனக்கு முன்னாலே 6 பேரை தள்ளியா? அடிப்பாவி, அதத்தான் 6 6 சொல்லியா? பாப்பா, பாப்பாவை பார்த்ததும் தாகம் வந்துடுதோ. தண்ணி குடிச்சுக்கவா? என்ன இருக்குள்ள? நீயமா, உன்னைய பார்க்கத்தாயா உன் ஆத்துக்கு போயிட்டு இருந்தேன். கடைசியில கிணத்தான் மீட் பண்ண வச்சுட்டாலயா? சரி சரி, நாளைக்கு எங்க அப்பாவுக்கு திதி, ஆத்துக்கு வந்துரு. நான் மேல போனாதானே உங்க ஆத்து தேவசத்துக்கு வர முடியும். நீ மேல போனா யாரையா திதி நடத்துவா? அபிஷ்டு, நான் கடத்துக்கு மேல போனது சொன்ன. ஓ, அத சொல்றியா? அதுக்கு வழி வரும். ஹலோ, புழுந்துட்டேனே. தையுடலே. அண்ணே, இந்த கணத்து பத்தி நிக்கிறா, குச்சரி சிறப்புறா. இந்தோ 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 இந்தோ. உனக்கு என்னமா பிரச்சனை? ஏதா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லு, இல்ல கஜேந்திரா கிட்ட சொல்லு. எந்த காரணத்தை கொண்டும் தற்கொலைங்கிற தவறான முடிக்கு வந்துடாதம்மா, வந்துடாது. ஹாய், அங்க என்ன பண்றீங்க? எல்லாம் இங்க இருக்கீங்க? எல்லாம் தேர்தல் தோத்த வேட்பாளர்களா? அம்மா தள்ளிட்டாங்களா? கவலைப்படாதீங்க, அண்ணன் வந்து காப்பாத்துவாரு. கஜேந்திரா என்ன விளையாடுற நீ? ஒரு பைத்தியக்கார பொண்ண விட்டு எல்லாரையும் கிணத்துல தள்ளி கொள்ளலாம் முடிவு பண்ணியா? அவளுக்கு தான் புத்தி சரியில்லை, உங்களுக்குமா புத்தி சரியில்லை? எல்லாரையும் கிணத்துல புடிச்சு தள்ளுற உசுறு பண்ண நீங்களா கொடுப்பீங்க? யோ, இவங்கிட்ட என்ன பேச்சு? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போமியா? போலீஸ் வந்து புடிச்சிட்டு போய் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் சேர்க்கட்டும். ஐயா, அப்படி எல்லாம் ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அவ குழந்தை மாதிரி இப்படியே விட்டாக்க கொலை கூட பண்ணுவா. அதையும் பார்த்து சும்மா இருக்க சொல்றேன். ஐயா, அவ பண்றது தப்புன்னு அவளுக்கே தெரியாதியா? நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை எனக்கு கொடுங்க. அவளை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. இனிமே தப்பு நடக்காம நான் பாத்தேன். இதுதான் கடைசி தடவை. இன்னொரு தடவை இப்படி நடந்து வச்சீங்க, உங்க முகத்தை தான் விட்டு போறோம். எல்லாரும் வாங்கயா, வாங்க 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 போலாம். யோ பாயா, வா. உன்னால அண்ணனை ஊர்க்காரங்க என்ன கேள்வி கேட்டு போறாங்க பாத்தியா? மனுஷங்க தம்பி, என்னால நீங்க இவங்க கிட்ட திட்டுவாங்க. உனக்கு இந்துவ பாத்துக்க சொல்லி தானே கை நேரி சம்பளம் கொடுக்கறாங்க. அத விட்டு ஐயா, எனக்கு ஒண்ணுனா நான் தயங்கிடுவேன். ஆனா இந்துக்கு ஏதாவது ஆச்சுனா என்னால தயங்க முடியாது. இந்துக்கு மருந்து வாங்கதான் தம்பி டாக்டர் கிட்ட போயிருந்தேன். நான் போனது தெரியாம இவன் மார்க்கெட்டுக்கு போயிட்டான். இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கிறேன். இனிமே நீங்க இந்து விட்டு எங்கேயும் போக கூடாது. சரிங்க, இந்தாங்க வீட்டு வாடகை, மத்த செலவுக்கெல்லாம் வச்சு. இந்த பாருங்க, உங்ககிட்ட ஒப்படைச்சது ஒரு பொண்ணே இல்ல, என் உசுர ஒப்படைச்சிருக்கேன். வாமா. ஐயா, ரெடி, அடிய அடிய. ஐயா, சூப்பர் சாட்டியா.
ஐயா, இந்தியாவில எவனை இப்படி ஒரு ஷாட் அடிச்சதுலா செத்துட்டீங்க. காலா கையா? காலா கையாவா? பால காலால உதிச்சியா கையால தட்டினியா? இந்த ஐயா இந்த பாருங்க, என் காலுக்குன்னு ஒரு பவர் இருக்கு, அது தப்பான ஆளை உதைக்கும் பால உதைக்காது. நான் போய் சொல்றேனா? அது நீங்க நம்புறீங்களா? சரி போங்க, நீங்களே விளையாடுங்க. பால குளிக்குள்ள தள்ளுங்க இல்ல குளத்துக்குள்ள தள்ளுங்க, எனக்கு என்ன? டேய் 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 டேய், என்னட மூக்கு மேல அவ்வளவு கோவம்? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரே. பொய் சொல்றதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும், அது நம்ம கிட்ட இல்ல. போதும் போதும் போ. ஏய் போயா. ஏய் இங்க நான் விளையாடிட்டு இருக்கேன். போயானா? வீட்டுல வணக்கம் பாடிகார்ட் சார், வணக்கம் சார். உங்க பாடிகார்ட பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ஏய் என்ன செய்வ, என்ன பண்ணுவ? ஏய் உன்னேலா கஜேந்திரா, நான் சொல்றேன் வா. ஹலோ பாடிகார்ட், ஓ நல்ல நேரம், எனக்கு கோபம் வரல, நீ பொழைச்சுக்கிட்ட, போடா போ. துபர்ரா உடம்பு இருந்தா பத்தாது, தம்மு இருக்கணும் தம்மு, பாத்து போ போ. புடி நல்லா புடி, என்னடா நண்டு புடிக்கிற மாதிரி புடிக்கிற? எது எதுக்கு எப்படி எப்படி புடிக்கணுமோ அது அதுக்கு அப்படி அப்படிதான் புடிக்கும். நல்லா புடிக்கலடா, மலைய புடிக்கிற மாதிரி புடிக்கணும், காஞ்ச இலைய புடிக்கிற மாதிரி புடிக்கிற. 60 வயசாவது, இப்பவும் பாடி எப்படி இருக்குது பாத்தியா? ஓசில உடம்போலதான் இப்படித்தான். உங்களை சொல்லல, பொதுவா சொல்றேன் கஜேந்திரா. இந்த பீலாம்பரம் இல்ல, இந்த பீதாம்பரம் ஐயா தொல்லை தாங்க முடியல, கால்ல இருந்து புடிச்சு புடிச்சு கை வலிக்குதப்பா. இது இரும்பு உடம்புடா, யானையே மிதிச்சாலும் யானைக்குத்தான் கால் வலிக்கும். வேணா உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறேன், புடிச்சு பாரு. ஐயாக்கு சுடுதுன்னு எடுத்து வை. இனிமே நீங்க பெர்மனண்டா கீப் லெஃப்ட் தான், ரைட்டே இல்ல. ஐயா ரொம்ப வேர்த்து இருக்கு, நிதானமா குளிச்சுட்டு வாங்க. நீ அவமானப்படுத்துற மனுஷன் எங்க இருக்காரு தெரியுமாடா? எங்க? என் இதய துடிப்புல கை வச்சவன் எவனா இருந்தாலும், அது எமனா இருந்தாலும் அவன் இதயத்தை பொழந்துருவன்.
நல்லா தொடச்சுக்குங்க, ஜலதோஷம் பிடிச்சுக்கிற போது. கையா காலா? கையா காலாவா? அவன் கையெடுத்தியா கால் எடுத்தியா? இந்த இடத்தை விட்டு ஒரு இன்ச்சு கூட நகரலையே. டேய் உண்மை சொல்றா? இல்ல பாருங்க, மனுஷன் அடுத்தவங்களை நம்பணும். இப்படி பொய் சொல்ற மாதிரிலாம் கேள்வி கேட்க கூடாது. சிச்சி சிச்சில வாய்க்கு வந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க கூடாது. அப்போ நீ அங்க போகல? ஏமல சத்தியமா? இப்ப சொல்லு. ஐயா, உங்க தலைமையில கை வச்சா என் வார்த்தையில பொய் இருக்காது. உங்க மேல எவன் கை வச்சாலும் அவன் கை இருக்காது. அவன் கை அவுட்டு, அநேகமா கால் கூட டவுட்டு. அம்மா கூப்பிட்டீங்களா? அந்த வந்துட்டேன். இசிஜி, எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் நார்மலா இருக்கு டாக்டர். ஆனா பேஷண்ட்க்கு என்ன மருந்து கொடுத்தாலும் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. குணமாகற அறிகுறி கொஞ்சம் கூட இல்ல டாக்டர். அவருக்கு என்ன ப்ராப்ளம்? யாரோ அடிச்சிட்டு தான் சொன்னாரு, அதுக்கப்புறம் பேச்சு வரல. ஏன் டாக்டர், ஒரு சாதாரண மனுஷன் அடிக்கு இவ்வளவு பவர் இருக்குமா? We will see. நீங்க ஹைதராபாத்ல இருந்து ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ண வந்திருக்கிறதா கேள்விப்பட்டோம். இந்த பேஷண்ட்டை நீங்க அட்டெண்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதான் உங்களை ஃபோன் பண்ணி வர வச்சோம். ரிப்போர்ட் இந்தாங்க டாக்டர். எக்ஸ்ரே, ஏசிஜி, அல்ட்ராசவுண்ட். வாட் ஹேப்பன் டாக்டர்? ஐ சே அல்ட்ராசவுண்ட் டேமேஜ். இன்னும் ஒருத்தன் ஹைதராபாத் ஹாஸ்பிடல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கான். செத்தவங்க எல்லாம் யார் டாக்டர்? எல்லாருமே அந்த ராணாவோட ஆட்கள். சாரி சார், புடைச்சு வைக்கிறதுக்கு போராடி பார்த்தோம், ஒரு பிரயோஜனமும் இல்லை. இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க ஒருத்தன் ஒரு சாதாரண அடியில சாகுறான்னா ஆச்சரியமா இருக்கு டாக்டர். எக்ஸ்ரே பாக்குறப்ப அது அடி மாதிரி தெரியல, இடி மாதிரி தெரியுது. ஐ அம் சாரி. நீங்க பாடி எடுத்துக்கோங்க. சொல்லுங்க. இப்ப நீ அலற மாதிரி
நான் வெளியில வந்தா என்னை பார்க்கிறவங்க எல்லாம் அலறணும். ஆனா ராஜா இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அவன் எங்க இருக்கான்னு தேடு. அது தெரிஞ்சதும் நான் வெளியில வந்து என் கையாலேயே அவனை கொல்லணும்டா. அம்மா கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. ஏனே நிஜமாவே உனக்கு போட்டோ எடுக்க தெரியுமா? இல்ல எனக்கு தெரியாது, அதான் கேட்டேன். நான் கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்கேன், பட்டனை மட்டும் தட்டு. நாட்டுல நிறைய பேர் பட்டனை தட்டுறதோட சரி, திட்டத்தை நிறைவேற்றதே இல்ல. நீ யாவது நிறைவேற்றினே? உண்மையே சொல்ல விட மாட்டியே. ஏங்க சென்ட் அடிக்கிறீங்களே, படத்துல தெரியுமா? படம் மணக்கணும் இல்ல அது சரி. இந்த துண்டு எப்படி போடுங்க? என்னங்கயா உங்க பேத்தி கஸ்தூரிய காணா? யார் உன்னை இதெல்லாம் போட்டு சொன்னது? நாசமா போன இந்த நகை புடவை எதுவுமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால தூக்கு வெளியில போட்டுருங்க, இல்ல எடுத்துறீங்க. கஸ்தூரி, நான் என்ன தப்பு செஞ்ச? தாத்தா ஏன் மேல கோவப்பட்டாரு? நீ கட்டி இருக்கிற புடவை போட்டிருக்கிற நகையெல்லாம் உன் பெரியம்மா உடதுமா, அதனாலதான் தாத்தா கோவப்பட்டாரு. பெரியம்மாவா? ஆமா. அப்படின்னா எங்க அம்மா இல்லாம உங்களுக்கு இன்னொரு பொண்ணு கூட இருக்காங்களா? இருக்கா. அவனா உங்க தாத்தாவுக்கு உயிர்? அவளுக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ள பார்த்து கல்யாண ஏற்பாடு எல்லாம் செஞ்சாரு. அவளுக்கு அந்த மாப்பிளைய பிடிக்காம அவ காதலிச்ச ஹைதராபாத் மாப்பிள்ளையோடய அவ போயிட்டா. அத கேள்விப்பட்டு நாங்க தடுக்கிறதுக்காக போனோம். ஐயா வணக்கம். ஐயோ அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. எனக்கு நடந்தது நடந்து போச்சு, வீட்டுக்கு கூப்பிடுங்க, வீட்டுக்கு வாங்க மாப்பிள. எந்த வீட்டுக்கு? நடந்தது என்ன எதுன் சரியா விசாரிக்காம அடிச்சற இந்த காட்டு மிராண்டி வீட்டுக்கா? எனக்கு மாப்பிளங்கிற மரியாதை கூட தெரியாத பெரிய மனுஷன் ஏதாவது சொல்லிட போறேன். இங்க பார், இந்த ஆளுக்கு நீ மகளா இருக்கியா இல்ல எனக்கு மனைவியா இருக்காங்கிறது நீயே முடிவு பண்ணிக்க. மறுபடியும் பார்க்க மாட்டோமாங்கிற ஆசையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு கோபத்தை மட்டும் வெளியில காட்டிட்டு இருக்காரு உங்க தாத்தா. பெரியம்மா இந்த ஊர்ல தான் இருக்காங்களா? அவங்க அப்பாவே ஹைதராபாத் போயிட்டாங்க. அவங்களை எப்படியாவது கூட்டிட்டு வரேன்னு கஜேந்திரா உங்க தாத்தா கிட்ட கூட சொல்லாம அங்க போனா வருவாங்கன்னு போன் கூட பண்ணா, ஆனா அவங்க வரவே இல்ல. நீங்க என்னமா அவங்க என்ன என்ன மாதிரி வேலை விட்டு இல்லாதவங்களா? எவ்வளவு பெரிய டாக்டர், ஹாஸ்பிட்டல் எவ்வளவு கூட்டம் இருக்கு, அடிக்கடி வெளிநாட்டு வர போயிட்டு வராங்க. அன்னைக்கு நாங்க ஊருக்கு வரேன்னு சொன்னப்ப ஒரு போன் வந்துச்சு, உடனே அமெரிக்கா போயிட்டாங்க. நீங்க வேணாலும் பாருங்க, ஒரு நாளைக்கு சொல்லாம கலாம இங்க வந்து ரெண்டு பேரும் நிக்கத்தான் போறாங்க. நிஜமாவா கஜேந்திரா சொல்றேன்? நிஜமாதான். என் மேல சத்தியமா சொல்லு. எதுக்கு பாட்டி சத்தியம் இல்ல? கஜேந்திரா என்ன பொய்யா சொல்ல போறாரு?
என்னையா கூப்பிட்டீங்களா? அம்மா ஐயா கூப்பிடுறா, நான் போயிட்டு வந்துறேன். டோன்ட் வரி பாட்டி. அவங்க வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சும் எதுக்கு நான் போய் சொல்லணும்? உண்மையை சொல்லிட வேண்டியதானே. டே பண்ணிப்பா, இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டமான விஷயம் ரெண்டு தாண்டா. ஒன்னு உண்மையை சொல்றது, ரெண்டாவது அதை கேட்டு தாய்க்கிறது. உண்மையை சொல்ற சக்தி எனக்கு இல்ல, அதை தாய்க்கிற சக்தி அவங்களுக்கு இல்ல. அதனாலதான் உண்மையை சொல்லல. இன்னும் எத்தனை நாளைக்குன்னு இப்படி சொல்லிட்டு இருப்பீங்க? அது எனக்கே தெரியலடா. இந்து ஏமா மலையில நனைஞ்சுக்க, எல்லாருக்கும் அப்பா அம்மா இருக்காங்க, இந்துக்கு இல்ல. இந்து அப்பா அம்மா இருந்தா இப்படி மலையில விளையாட விடுவாங்களா? விட மாட்டாங்கல்ல. எனக்கு அப்பா அம்மா வேணும், எனக்கு அப்பா அம்மா வேணும். அம்மாவும் நானே அப்பாவும் நானே ரோஜாப்பூவே, உன் தோழன் நானே உன் தோழி நானே ரோஜாப்பூவே. யாரும் இல்லை என யாரும் இல்லை, நீ இல்லையே என் வாழ்வே இல்லை. தூரி தூரி தூதூரி தூதூரி, தூரி தூரி தூதூரி தூதூரி. அம்மாவும் நானே அப்பாவும் நானே ரோஜா பூவே. தாயா இங்கே சொல்கிறோம் பாரம்மா, இத்தனை பிள்ளை பெற்ற பூமிக்கு தன் சொந்தம் சொல்லும் தாயும் யாரம்மா? ஓ வானத்தை தந்தை என்று சொல்கிறோம் கேளம்மா, இத்தனை மக்கள் கொண்ட வானத்திற்கு பேரை சொல்ல தந்தை யாரம்மா? பூவிற்கெல்லாம் தொட்டில் கட்டும் அம்மா இங்கே யாரம்மா? காற்றுக்கெல்லாம் ஊஞ்சல் கட்டும் அப்பா இங்கே யாரம்மா? பூவை போ காற்றை போல் நாம் பிறந்தோ, தூரி தூரி தூதூரி தூதூரி, தூரி தூரி தூதூரி தூதூரி. அம்மாவும் நானே அப்பாவும் நானே ரோஜா பூவே. Thank you.
தாயாகும் பெண்ணிலே தினம் தினம் இன்னும் பெண்ணிலிருந்து இரவும் தானே தந்தை என்றாகும் அருவிதான் குழந்தை என்றால் மலைகள் தான் தாயாகும் மேகத்தை தோளில் தூக்கி பயணம் செய்யும் தென்றல் தானே தந்தை என்றாகும் தியாகம் செய்யும் நேசம் கொண்ட நெஞ்சம் எல்லாம் தாய்மைதான் பிறருக்காக சுமைகள் தாங்கும் நெஞ்சம் எல்லாம் தந்தை தான் உனக்கும் தந்தை நான் தாய்மையும் நான் தூரி 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 அம்மாவும் நானே அப்பாவும் நானே ரோஜா பூவே உந்தோழன் நானே உந்தோழி நானே ரோஜா பூவே யாரும் இல்லை என யாரும் இல்லை நீ இல்லையே என் வாழ்வே இல்லை துதி துரி துதூரி துதூரி துதி துரி துதூரி துதூரி துதி துரி துதூரி துதூரி துரி துரி துதூரி துதூரி நெருப்பு மாறி கொதிக்குது கஜேந்திராவ கட்டி புடின மனசெல்லாம் துடிக்குது ஒரு தங்க தாலி வாங்கி தயாரா வச்சுக்கோட்டேன் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஒரு பொண்ணு ஒரு ஆணை கல்யாணம் பண்ணணும்னா அவனுக்கு ஒரு தகுதி வேணும் இந்த கஜேந்திராவுக்கு என்ன தகுதி இருக்கு சும்மாரு அவ என்ன டாக்டரா இன்ஜினியரா ஐபிஎஸ் இல்ல ஐஏஎஸ்ஆ படிப்பா முக்கியம் சம்பந்து அட படிப்புல ஒண்ணு இல்லனாலும் பதவியில இருக்கனல்ல அவன் என்ன எம்எல்ஏவா எம்பியா இல்ல மினிஸ்டரா சரி சும்மா கிடக்குற சண்டை ஊதி கெடுக்காதீங்கப்பா என் பேத்திய கஜேந்திரா கட்டிக்கிறதுனால இந்த வீட்டுல பங்கு கிடைக்குமா இந்த சொத்துல பங்கு கிடைக்குமா இல்ல தோட்டம் துறவுல பங்கு கிடைக்குமா சரி நறுக்குன்னு ஒரு கேள்வி கேக்குறேன் அவன் பெத்த புள்ளையா இல்ல தத்து புள்ளையா சொல்லுங்க சம்பந்தி வீட்டோட சம்பந்தியா இது வரைக்கும் நீங்க எந்த நல்லதும் செஞ்சதில்ல ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கீங்க கஜேந்திராவை தத்தெடுக்கணுங்கிற ஐடியாவே எனக்கு வரல ஒரு நல்ல ஐடியா கொடுத்திருக்கீங்க கஜேந்திராவை நான் தத்தெடுக்க போறேன் சூப்பர் தாத்தா நுணலும் தன்மையால் கெடும் எடுத்துட்டுனே அப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடத்துல சனி இருக்குன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வாயில சனி இனிமே வாயை திறக்காதீங்க ஏன் இப்படி பைத்திய மாதிரி பேசி காரியத்துக்கு எடுத்தீங்க டென்ஷன் ஆகாதீங்க உங்களுக்கு ஆஸ்துமா எனக்கு ஆஸ்துமா ஆனா என் கண்ணெல்லாம் ஆஸ்திமா மொத்தமா நம்ம குடும்பமே அஸ்திமா எதுக்காக எப்படி ஒரு அவசர முடிவு எடுத்தீங்க இத்தனை வருஷம் இல்லாம எதுக்கியா என்ன தத்தெடுக்கணும் உங்களுக்கு ஒண்ணும்னா சந்தோஷமா இருக்கலாம் ஆனா ஊருக்குள்ள பத்து பேர் பத்து விதமா பேசலாம் அத உங்களால தாங்கிக்க முடியுமா அப்படி பேசுறவங்க வாய மூடத்தான் இந்த முடிவு எடுத்தேன் இந்த வருஷம் நடக்க போற மகாமகத்துக்கு இன்னும் நாலு நாள் தான் இருக்கு அதுக்கு என் மகனோட போகணும்னு விதி போல இருக்கு நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு இதுல இஷ்டம் இல்லையா என்ன மன்னிச்சிருங்க உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வற்புறுத்துறதுல எந்த பிரயோஜனம் இல்ல ஆனா நான் செத்த பிறகு உன் கையால கொள்ளி வைக்கணும்னு ஆசைப்படுறேன் உனக்கு உரிமை இல்லை நீ யாரும் தடுக்க கூடாது எந்த சாஸ்திரமும் சம்பிரதாயம் குறுக்க வரக்கூடாதுன்னா உன்னை தத்தெடுக்க முடிவெடுத்தேன் ஐயா உங்க மனசுல இப்படி ஒரு நினைப்பு இருக்குன்னு தெரியாம பேசிட்டேன் என்ன மன்னிச்சிருக்க உங்க இஷ்டம் வழி செஞ்சுங்க ஆனா ஒண்ணு
நான் உங்களுக்கு செய்யற பணி படிக்கும். எனக்கு உங்க மேல இருக்கு உரிமை. வேற யாருக்கும் கொடுத்துடாதீங்க. மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமுர்தேஷாய சர்வாய மகாதேவாய தே நம ஸ்வாஹா. மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமுர்தேஷாய சர்வாய மகாதேவாய தே நம ஸ்வாஹா. ஐயா, என்ன திடீர்னு இந்த விசேஷத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க, தெரிஞ்சுக்கலாமா? எப்பவோ நடந்திருக்க வேண்டியது ரொம்ப லேட்டா நடக்குது. என் சம்பந்தி சொல்ற வரைக்கும் எனக்கு அந்த யோசனையே வரல. ஐயோ, நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஒரு வேலைக்காரனை தத்து எடுக்கிறீங்களே, அது உங்க தகுதிக்கு. மத்தவங்க வேணா இவனை வேலைக்காரன நினைக்கலாம், ஆனா இவன் என்னோட உயிர். சொந்த புள்ள இருந்தாலும் எங்களை இப்படி பாத்திருக்க மாட்டான், பாசம் வச்சிருக்க மாட்டான். நான் சொல்றத வேதமா நினைக்கிறவன். அப்போ ராமருக்கு அனுமன் மாதிரின்னு சொல்லுங்க. இல்ல, தசரதனுக்கு ராமன் மாதிரி. அடாடாடா, நீங்க சொல்ற மாதிரி அவன் ஒண்ணு ராம இல்ல. மாப்ள ஓங்கி கத்துனா அவன் உத்தமன் ஆயிடுவானா? அவன் உங்களை ஏமாத்திட்டு இருக்கான். வாடி. இந்த தாவணி போடாத பொண்ணு யாருன்னு உங்க தத்து பிள்ளைகிட்ட கேளு. என்னமா, என்னடா ரத்தம், எங்க கீழ விழுந்துட்டியா? என்னடா ரத்தம், சொல்லுமா, சொல்லு என்னடா? நான் வர மாட்டேன்னு சொன்னேன், என்ன அடிச்சு இழுத்துட்டு வந்துட்டேய். அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆள் பிடிக்க அலையறவள அடிச்சு இழுத்துட்டு வராம ஆரத்தி எடுத்தா கூட்டு வருவாங்க. நல்லா இருக்கு மாமா, ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டு மாப்பிளைய ஒரு வேலைக்கார எட்டி உதைக்கிறத பாத்துட்டு பேசாம நிக்கிறீங்களே, உங்களுக்கு மனசு வலிக்கல? அவருக்கு ஏண்டா வலிக்க போகுது? அடி வாங்கணும் அவர் இல்லையே, வீட்டு மாப்பிள்ளைய விளக்கு மாத்தால அடிக்கிற மாதிரி அடிச்சு கேவலப்படுத்திருக்கிறாங்க. கேட்டுக்கிட்டு வெக்கமில்லாம நிக்கிறீங்க. உன்னை பெத்ததுக்கு ஏன்பா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? எங்களை வீட்டை விட்டு போக சொல்றீங்களா, இல்ல இவனை கவிதை பிடிச்சு வெளியில தள்ளுறீங்களா? சொல்லுங்கப்பா. அவன் என்ன தப்பு செஞ்சாலும் சரி, அதனால எனக்கு தலைகுருவே ஏற்பட்டாலும் சரி, கஜேந்திரா இந்த வீட்டில தான் இருப்பான். இஷ்டம் இல்லாதவங்க யாரா இருந்தாலும் இப்பவே இந்த வீட்டு விட்டு போகலாம். வாரத்துக்கு ஒரு தடவை வெளியே போறேன்னு சொல்லிட்டு போறியே, இவளை பார்க்கத்தானா? ஆமையா, 10,000-20,000 பணம் வாங்கிட்டு போறியே, இவளுக்காகத்தானா? ஆமையா. அவளுக்கு மொத்தமா எவ்வளவு வேணும்னு கேட்டு கொடுத்து அனுப்பிச்சுடு. ஐயா, அவ என்ன விட்டு போனாலும் நான் அவளை விட முடியாதியா? இது அவங்க பிரச்சனை, தேவையில்லாம நாம எதுக்கு இங்க நிக்கணும்? வாங்க போலாம். அவளை வெளிய அனுப்ப என்னால அது முடியாதியா? என்ன விட அவ உனக்கு முக்கியமா? ஐயா, பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க எனக்கு தெய்வம்யா. அது உண்மையா இருந்தா முதல்ல அவளை வெளிய அனுப்பு. நீங்க எனக்கு தெய்வம் தான், அவ என் உசுரியா. உனக்காக நான் பெத்த பொண்ணு சொந்த பந்தங்களை கூட உதறி தள்ளுறதுக்கு தயாரானே, ஆனா நீ கஜேந்திரா என்ன இதெல்லாம்? ஏன் ஐயா பேச்சு கேட்க மாட்டேங்கிற? அவளை அனுப்பி வச்சிருப்பா ஜானகி. அவனுக்கு அவனோட பிடிவாதம் முக்கியம்னா அதை விட எனக்கு என்னோட கௌரவம் தான் முக்கியம். இனி அவன் இந்த வீட்டுல இருக்க கூடாது, வெளியே போ சொல்லு. ஐயா, யாருடா உனக்கு ஐயா? கூப்பிட்டு போறா அடிக்கிற. Thank you.
சோத்துக்கு வழி இல்லாத அனாதனி, சொத்துக்கு வாரிசாக்கலாம் நாங்க நினைச்சா மொத்தத்தையும் சுருட்டிட்டு போயிடலாம் நீ நினைக்கிற. நாங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சத கண்ட கழுதைகளுக்கு செலவு பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன், அதை நாங்க பார்த்துட்டு இருக்கணும். பேஷண்ட் ஈஸியாக கியூர் பண்ணிடலாம், ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஆமாம், அதனால தான் சொல்கிறேன் 5 மணிக்கு எனக்கு வேறு அப்பாயின்மெண்ட். என்னது இந்த வெப்பன்ஸ் எல்லாம் எங்க கொண்டு போறீங்க? யார் நீங்க? கேள்விய நீ கேட்காத, இவனை உனக்கு தெரியுமா? தெரியாது. இவன் இருக்கானா? இல்லீங்களே. எங்க போயிருக்கான்? காவேரியில நடக்கிற கும்பாபிஷேகத்துக்கு போயிருக்காரு. அங்க இருக்கிற ஆத்துல குளிச்சா இந்து குணமாயிடும் போயிருக்காங்க. ஆமா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. யார் நீங்க? சாமி, அர்ச்சனை எப்ப ஆரம்பிப்பாங்க? சித்த, அப்படி உட்காருங்க, கூப்பிடு. இந்து, 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 என்ன பாருங்க ஐயா.
நான் சொல்றத கேளுங்கயா. நீங்க வீட்டை விட்டு போன்னு சொன்னத அவரால் தாங்கிக்க முடியாம எப்படி அழுதாரு தெரியுமா? அவர் கண்ணுல நான் கண்ணீரை பார்த்ததே இல்ல. அம்மா நீங்களாவது சொல்லுங்கம்மா. ஐயா உங்க காலை பிடிச்சு கேக்குறேயா ஐயா.
இந்து கஜேந்திரா, அம்மாவும் நானே அப்பாவும் நானே ரோஜா பூவே உன்ன துண்டு துண்டா வெட்டினாலும் பாவம் இல்லடா ரோஜா பூவே யாரும் இல்லை என யாரும் இல்லை என் வாழ்க்கை ஆந்திராவில் ரவுடிகள் சாம்ராஜ்யத்தை அழித்து மக்களின் நிம்மதியான வாழ்க்கைக்கு வழிகாட்டி அவர்களின் மனதில் தெய்வமான ஆந்திரா சிம்ஹம் கஜா சில நாட்களாக எங்கு இருக்கிறார் என்று யாருக்கும் தெரியாமல் இருந்தது. இப்போது அவர் மீது நடந்த கொலை முயற்சியில் உயிருக்கு போராடும் நிலையில் தமிழ்நாட்டில் மதுரையில் ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிய வந்துள்ளது. பெரிய அரசியல் தலைவரை பார்க்க வந்த மாதிரி அலமோதிட்டு நிக்கிறாங்க. நம்ம கஜேந்திரவை கஜா கஜான் கூப்பிடுறாங்க, புரியல. பேஷண்ட் ஹை பாலிமர் ஷாக்ல இருக்காரு, ஆக்சிஜன் சர்க்குலேஷன் ரொம்ப லோவா இருக்கு. ஆக்சுவலி சிச்சுவேஷன் இஸ் வெரி கிரிட்டிக்கல். இப்ப எதுவும் உறுதியா சொல்ல முடியாது, எங்களால முடிஞ்சதை நிச்சயமா நாங்க செய்யறோம். நோ டாக்டர், நோ, ஹி கேனாட் டை, ஹி மஸ்ட் நாட் டை. வெளியே இருக்கிற ஜனங்க கூட்டத்தை பாத்தீங்களா, இவனுக்கு ஏதாவது ஒண்ணு அவங்களால தாங்கிக்க முடியாது. தேவைப்பட்டா ஃபாரின்ல இருந்து ஸ்பெஷலிஸ்ட் கூட்டுவாங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இவன் பொழைச்சே ஆகணும். சார், இங்க இருக்க கூடாது, ஹால்ல போய் உட்காருங்க. அவருக்கு ஏதாவது ஆயிடுமா தாத்தா? அவனுக்கு ஒண்ணும் ஆகாது, நீ தைரியமா இரு. உங்க வீட்டுல இடம் இல்லைன்னு துரத்தி விட்ட கஜேந்திராவுக்கு அவங்க மனசுல இடம் கொடுத்த மக்களை பாத்தீங்களா? உங்க மேல உயிரே வச்சிருந்தவனுக்காக நீங்க துடிக்கிறத விட அவங்க துடிக்கிறத பாத்தீங்களா? அவங்க வேகத்தையும் அதுல தெரியுற சோகத்தையும் பாத்தீங்களா? அவங்க கஜா கஜான்னு கத்துறது வெறும் கோஷம் இல்லையா? பாசம், பாசம். அழகரையா சொன்ன ஒரு வார்த்தை, அதுக்காக வந்த கூட்டம் பத்து பேர் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக ஒருத்த உயிரை எடுக்கவும் தயங்க மாட்டேன், என் உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டேன். நீங்க சொன்ன ஒரு வார்த்தை, ஆனா அதுதான் கஜேந்திராவுடைய மார்க். அழகரையா ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்யறவன் உருவாகிறது பிறக்கிறான். அப்படி பிறந்து வந்தவன் தான் நம்ம கஜேந்திரா. ஐயா, இதுக்கு மேல நான் உண்மையை மறைச்சா அதை நான் உங்களுக்கு துரோகம் பண்ற மாதிரி ஆயிடும். உங்க மூத்த பொண்ணு மகாலட்சுமி பிரிஞ்சு
நீங்களும் அம்மாவும் படுற வேதனையை கஜேந்திர அவளை தாங்க முடியல. எப்படியாவது மாப்பிள்ளையை சமாதானம் பண்ணி அழைச்சிட்டு வந்து உங்க கூட சேர்த்து வச்சலாம்னு எங்கிட்ட சொன்னார். அதனால தான் திருப்பதி போறேன்னு போய் சொல்லிட்டு நான் அவரும் ஹைதராபாத் போனோம். கஜேந்திரா எங்க மாநிலத்துல காலடி எடுத்து வச்சப்ப ராணாவுடைய ரவுடி ராஜ்யம் நடந்துகிட்டு இருந்தது. ஜனங்க தினம் செத்து செத்து பொழைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவன் கொடுத்த தைரியத்துல தீவிரவாதிகளோட அராஜகம் அதிகமாயிடுச்சு. முதலமைச்சரையே பாம் வச்சு கொல்ல பார்த்த கொடுமைகள்லாம் நடந்துச்சு. போலீஸ் தான் கடமையை செய்ய முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சட்டம் அவன் வீட்டு நாய் கூட சலாம் போட்டுச்சு. அரசாங்கம் ராணா எது சொன்னாலும் ஆமாம் போட்டுச்சு. அந்த தைரியத்துல ராணாவுடைய தம்பி ஆடாத ஆட்டமெல்லாம் ஆட்டான். ராமு கயிறு சாதம் வச்சிருக்க, மத்தியானத்துக்கு சாப்பிட்டுக்க. அக்கா டீ வாங்கி குடுத்துட்டு போக்கா. சரிடா. அஞ்சு ரூபாய் கொடுங்க சார். சார் பாலிஷ் சார், புட் பாலிஷ் சார், சார் பாலிஷ் சார், சார் புட் பாலிஷ் சார், சார் பாலிஷ். சோட்டா பாபே, அந்த பிரின்சிபாலே காலேஜுக்குள்ள போதைப் பொருள் விற்க விட மாட்டேங்கிறான். பசங்க கேட்டு வாங்கலாம். வேண்டாம், விற்க வேண்டாமா? அவனை உயிரோட விட வேண்டாம். அதானே ஊசிட்டா. அஞ்சு ரூபாய் சார். அஞ்சு ரூபாய் ஆச்சு சார். ஏகிட்டியே பணம் கேக்குறியா? ஏசிபி சௌகத்தலே, டியூட்டிக்கு போறியா? போடா போடா போடா. மொபைல் கோர்ட்டு பாத்துருக்கேன், மொபைல் போஸ்ட் ஆபீஸ் பாத்துருக்க, மொபைல் ரேப்பு பாத்ததுல போகு. இப்படி சூடு போட்டு முடியாது. நம்ம எல்லாம் வந்து கூல் 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 அரவிந்த், நீ வேணாலும் பார்,
இந்த மாதிரி தாதாக்களுக்கு தண்ணி காட்டுறதுக்குன்னு ஒருத்தன் வருவான்டா. நீ ஏன் சொல்லிட்டல கொஞ்சம் பொறுமையா இரு. என்னால இருக்க முடியாதுப்பா, அவ்வளவு பொறுமையா இருக்க முடியாது. ஒத்துறானேனா? ஒத்து. இந்த யூனிஃபார்ம் வேணா, இந்த ஸ்டிக் வேணா. சட்டம் ஒழுங்க காப்பாற்ற வேண்டிய இந்த லாட்டிய சாதாரண இப்படி வீசி எறிஞ்சிட்டீங்களே சார். யானை அடக்கிறதுக்கு யானைப்பாகம் கையில அங்குசம் இருக்கிற மாதிரி அராஜகம் பண்றவங்களை அடக்கிறதுக்கு போலீஸ்காரன் கையில இருக்க வேண்டியது இந்த லாட்டி. இந்தாங்க. யாருனே? எந்த ஊரு? என்னுடைய வணக்கம் சார். சலாம் அலைக்கும். என் பொண்ணு பேரு இந்து, அவர் ரிசப்ஷன்ல இருப்பா, போய் பாருங்க. நாங்க எங்க இந்து இருக்காங்களா? வர, வெயிட் பண்ணுங்க. வணக்கங்க. எங்க இருந்து வரீங்க? மதுரையில இருந்து. என்ன விஷயம் சொல்லுங்க? ஆஸ்பத்திரிக்கு என்ன பர்பி வாங்க வருவாங்க, ட்ரீட்மென்ட் தாங்க. பேஷண்ட் பேர் என்ன? கஜேந்திரா. வயசு? என்னப்பா வயசெல்லாம் கேக்குறாங்க? ஒண்ணுலனே, அவங்களுக்கு சூட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிறாங்க. 25. 25? சில வருஷங்களுக்கு முன்னாடி. ஆமா, அவருக்கு வருஷம் வருஷம் வயசு கூடுதே இல்லையா? வயசு கூடுது இல்ல, ஆனா மவுஸ் கூடுது. இது எங்க போய் நிக்க போதுன்னு யாருக்குமே தெரியாது. சும்மா நான் உண்மையை சொல்ல விட மாட்டிய. என்ன வியாதி? என்ன வியாதி? அது வந்துங்க, யாராவது ஒரு பொண்ணு அண்ணனை பத்தி தப்பு தப்பா கற்பனை பண்ணி ஆசைப்பட்டு வச்சுங்க, அண்ணனுக்கு தலை சுத்தம், மயக்கம் போட்டு மடியில விழுந்துருவாரு. மடியில? யார் மடியில? அந்த பொண்ணோட மடியில. ஏன்டா இப்படி ஒரு பொய் சொல்ற? அவசரத்துக்கு அப்படிதான் தோணுச்சு. இந்த பார், நாம வந்த காரியம் நல்லபடியா நடக்கணும்னா நான் சொன்ன மாதிரி நடி, நினைச்சதை முடி. இந்த மாதிரி வியாதியே நான் கேள்விப்பட்டதே இல்லையே. நானே கேள்விப்பட்டது இல்லையே. அது வந்துங்க, தெளிவாவே சொல்லிடுறேன். இப்ப நீங்க அண்ணன் மேல ஆசைப்பட்டு அவரை காதலிச்சு கட்டிப்பிடிக்கிற மாதிரி கண்ணாபின்னான்னு கற்பனை பண்ணி வச்சுங்க, அவருக்கு தலை சுத்தம், மயக்கம் போட்டு உங்க மடியில விழுந்துருவாரு. ரொம்ப நல்ல வியாதி. பரவாயில்ல, வியாதியை டக்குன்னு புரிஞ்சிட்டீங்களே, ட்ரீட்மெண்ட் இப்பவே ஆரம்பிக்க போறீங்களா? Get out. என்ன இல்ல ஒண்ணு, ரெண்டு பேரையுமே get out. ஐயோ, அண்ணன் தலை சுத்த ஆரம்பிச்சு, தலை சுத்துது. நீங்க காதலுக்கு ஆரம்பிச்சீங்க, கற்பனை பண்ணீங்க, தப்பு தப்பா. ஐயோ, மயக்கம் போட்டு உங்க மடியில விட போறாரு, உழுந்துட்டாரு. ஐயோ ஐயோ, ஓடி வாங்க ஓடி வாங்க, ஒரு மலை மடி மேல தாஞ்சிடுச்சே. ஐயோ, ஓடி வாங்க, எல்லாரும் ஓடி வாங்க. ஐயோ, இடி மாதிரி நாங்க அண்ணன் உங்க மடி மேல தாச்சிட்டீங்களே அண்ணே. ஐயோ, இனிமே நான் தண்ணி தெளிச்சு எழுப்பினாதானே அண்ணன் எழுந்துக்குவாரு. ஐயோ, வீரமா இருந்த எங்க அண்ணன் இப்படி விட வச்சுட்டீங்களே. ஐயோ, எங்க கஜேந்திரா காதலிச்சு கவுத்துட்டீங்களே. நானா செஞ்ச? நீங்க தானே கற்பனை செஞ்சீங்க. ஐயோ, உங்களை கவனிச்சுக்கிறேன் பாபு. பனியனும் நடக்க போகிறது. நீ சொல்லி அவர் கேட்க வேண்டிய நிலைமை.
மார்னிங் மேடம். குட் மார்னிங். மார்னிங். குட் மார்னிங் மா. ராஜு காரை பார்க் பண்ணிட்டு ஆபீஸ் சரிங்கம்மா. இப்படி நீங்க போக போறீங்களா இல்லையா? மரியாதை ரெண்டு பேரும் வெளிய போங்க. அது எப்படி? அண்ணனுக்கு நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இல்ல அண்ணனுக்கு நீங்க தான் ட்ரீட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சின்னே. இப்போ நீங்க போலனா நான் போலீஸ் கூப்பிடுவேன். ஓஹோ அதுக்கு தான் போலீஸ் ஆபீசர் கூட வச்சிருக்கீங்களா? இந்து என்னமா பிரச்சனை? இல்லங்க நாங்க ட்ரீட்மென்ட்க்கு வந்திருக்கோம். இவங்க வெளிய போன்னு சொல்றாங்க. அம்மா இவங்க அட்மிட் பண்ண நான் விரும்பல. அப்படியா? சாரிங்க. என் பொண்ணு ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்கா சொன்னா அது சரியா தான் இருக்கும். நீங்க வேற ஹாஸ்பிடல் பாத்துக்கங்க. ஐயோ அண்ணே உங்க ஹாஸ்பிடலோட பேரையும் புகழையும் கேள்விப்பட்டதான். நாங்க ராமேஸ்வரத்துல இருந்து வரோம். ராமேஸ்வரத்துல? ஆமா ஒரிஜினல் ராமேஸ்வரம். என்கிட்ட மதுரை சொன்னீங்க? அது மதுரை வழியா வந்தங்க. என்னங்க எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுகிட்டு? அதான் உண்மையான வியாதி என்னன்னு தெரிய மாட்டேங்குது. கரெக்டா சமாளிச்சிட்டேன். இந்து நீ முதல்ல அவங்க அட்மிட் பண்ணிக்கோ. அம்மா இவங்களுக்கு என்ன வியாதின்னு உனக்கு தெரியாதுமா? அத கண்டுபிடிச்சு ட்ரீட்மென்ட் கொடுக்க தானமா நாம இருக்கோம். முதல்ல அவங்களுக்கு ரூம் அலாட் பண்ணு. என்னமா நீ? சரி வெயிட்டிங் ஹால்ல வெயிட் பண்ணுங்க வரேன். தலியா தப்பா நினைச்சுக்காதீங்க. அவளுக்கு கொஞ்சம் முன்கோவும். அத அண்ணன் கரெக்ட் பண்ணிக்குவாரு. அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாரு சொன்னேன். சரி சரி நீங்க ராமேஸ்வரத்துல இருந்து வந்திருக்கீங்க. போய் குளிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க. நான் உங்களை அப்புறமா பார்க்கறேன். பேரு கேத்து மாதிரி மகாலட்சுமி தாண்டா. ஆஹா ட்ரீட்மென்ட்க்கு வரவங்களுக்கு எல்லாம் இதே மாதிரி சாப்பாடு போடுவீங்களா? டேய் அதுவாட முக்கியம். பேசாம சாப்பிடுறேன். நீங்க ராமேஸ்வரம்னு சொன்னீங்களே அங்க அழகரையா உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? அந்த ஊர்ல அவரை தெரியாதவங்க யாருமே இல்லங்க. ரொம்ப பெரிய மனுஷன். பெரிய மனசு. நீங்க சாப்பிடுங்க. ஆ போதும். அழகரையா தெரியும்னு சொன்ன உடனே அள்ளி அள்ளி போடுறீங்களே. எனக்கு கூட அழகரையா நல்லா தெரியுங்க. போடுங்க போடுங்க. பரிமாறல நீங்க ஜானகி அம்மா மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு அவங்களையும் தெரியுமா? ஸ்ரீராமனை தெரிஞ்சவங்களுக்கு சீதா தேவிய தெரியாம இருக்குங்களா? இப்ப அழகரையா எப்படி இருக்காரு? நாலு பேரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க நாலு தலைமுறைக்கு நல்லா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அவரு நூறு தலைமுறைக்கு நல்லா இருப்பாரு. அவ்வளவு நல்லவரு. ஆனா ஒண்ணு பார்வைக்கு மகாராஜா மாதிரி இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சோகம். ஏ அவரோட பெரிய பொண்ணு அவருக்கு பிடிக்காத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்களா? என் வீட்டு மகாலட்சுமி போனதும் என்னோட மகிழ்ச்சியை போயிருச்சுன்னு சொல்லுவாரு. போனவங்களை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க நான் கேட்பேன். பத்து மாசம் சுமந்து பெற்றது பிள்ளையிலடா அது பாசத்தோட எல்ல அப்படின்னு சொல்லுவாரு. அவர் கண்ணுக்குள்ள இருக்கிற கண்ணீரையும் நெஞ்சுக்குள்ள இருக்கிற வேதனையும் வெளியே காட்டிக்கிறது இல்லை. அவரு கதையை கேட்டதும் உங்க கண்ணு கலங்குதே. அழகரையாக உங்களுக்கு மகாலட்சுமி அந்த ஆள் செத்து 20 வருஷம் ஆகுது. மைண்ட் இட். செத்து போன ஆளை பத்தி விசாரிக்கிறத விட்டுட்டு வேற வேலை இருந்தா பாரு. இன்னொரு தடவை அந்த ஆளை பத்தி ஏதாவது பேசுனீங்க ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பச்சை தண்ணி எடுத்துக்கணும் வா. அப்பா எவரும் லேது. வீல்சேர்ல உட்காந்துக்கணும். வேளா வேலைக்கு சாப்பிட்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கனி நடக்க முடிஞ்சு நடக்க முடியாத மாதிரி ஆக்ட் பண்ணுறதா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆ சரே கஷ்டத்தை பார்த்தா இஷ்டத்துக்கு சாப்பிட முடியுமா? பண்ணிப்பா ஜானகி அம்மா வாரிசுனா சும்மாவா? என்ன சமையல், என்ன ருசி, என்ன மனம். இருந்தாலும் அந்த ஆள் இந்த கத்துக்கிறாரு ஐயா பத்தி பேச்சு எடுக்க விட மாட்டேன்றாரு. அதை விடுறா. வியாதி வந்தது மாதிரி நான் நடிச்சேனே என் நடிப்பு எப்படி? அதிரி புதிரி கலக்கிட்டப்பா. நாம பண்ற டிராமா வெளியே தெரியக்கூடாது. ஏதாவது லீக் ஆச்சுன்னு வச்சுக்கோட. லீக் ஆயிடுச்சம்மா, லீக் ஆயிடுச்சு. நடமாடும் நாற்காலி பார்த்துட்டானே.
உங்க ரகசியம் இந்த எர்ற நாயுடுக்கு தெரிஞ்சு போச்சு. என்னங்கடா நோயாளியான்னு ஏசம் போட்டு விவரம் தெரியாத பொண்ணு ஏமாத்துறீங்களா? ஏன் நாடகம் வெளியே தெரிஞ்சா உண்மையான நோயாளிகள் என்ன நினைப்பாங்க? தோங்க நான் கொடுக்கு என்னத்தை கொடுக்க சொல்ல, நடக்க முடிஞ்சு நடக்க முடியாத மாதிரி நடிக்கிறானே நீ என்ன தப்பா நடிக்க மாட்டாங்க? என்னது நடக்க முடிஞ்சு நடிக்கிறானா? இதுல ஏதோ ஒரு உண்மை ஒளிஞ்சிருக்குதே. அதே ஆத்திரத்துல நான் ஆயிரம் சொல்லுவேன், அதுக்கெல்லாம் நீ அர்த்தங்கள் படி பேசப்பறா செப்பறா செப்பு செப்பு. என்னன்னா இவன் செப்பு செப்புன்னு உயிர் எடுக்கிறான். கண்டுக்காத ஒரே எடுபடி. உன்ன தாண்டா கலர் பண்ணியனோ? என்னையா? உன் பேர்னா பழனி. பண்ணியே ஏட்டு ஓட்டுனா பண்ணியானே அவர் தானே சொன்னா? அப்ப கூப்பிட கூடாதா? கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. ஒரே பண்ணி நூ நோயாளியார உனக்கு என்னென்ன வியாதி இருக்கா நீ பட 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 நீ மளிகடை லிஸ்ட் மாதிரி சொல்லு. எனக்கு என்ன வியாதி எல்லாம் அண்ணனுக்குதான். என்ன அப்படி தானே கமிட் பண்ணிருக்கோம்? என்ன நீ எந்துக்குற மாடு மாதிரி துண்ற அதி குடுற பிச்சு நான் கொடுக்க. ஏன் பிச்சு நான் கொடுக்க? நீ எத்தனை மாட்டியா? நோர்மு கோத்தி நான் கொடுக்க. அண்ணே மறுபடியும் கொடுக்குன்றா? அடக்கு. ஆமா அவன் கொடுக்கணும் நீ அடக்குன்னு. அண்ணே அமைதியா இருக்க, நீங்க வீறு குண்டு எழுந்தீங்கன்னா என்ன சொன்ன? விஷயம் வெளியே வந்துருமே சத்தம் போடாம இருக்கணும்னா நேனு சொல்ற மாதிரி எல்லாம் நீங்க ரெண்டு பேரும் செய்யணும். உங்களுக்கு டெய்லி பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் வச்சிருந்தா அது எல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாது, என்கிட்ட கொடுத்துடும். ஏன்றா ஷாக்கு? ஒரே ஒண்டித்தோளு நானா? ஏன்றா நானா? நைனா நீ தான்றா ஒண்டித்தோளு. என்னடா வண்டிய தள்ளுங்கற வழுக்க போங்க. இனிமேல டெய்லி நூ தான் காலம் அமுக்கணும். விளங்காத காலம் இல்லனே விளங்காத காலம் எதுக்கிட்ட அமுக்கணும்? நீ அமுக்கல நேன பட்டன் அமுக்குதானோ உங்களுக்கு விஷயம் லீக் அவுட் ஆயிடும். மேல கால் போடு. என் ரைட் கால் நீ லெப்ட் கால் மேல போடுற அப்படி சொன்னீங்களா? வேட்டி தூக்கு. ஐயா அசிங்கமா இருக்குமே. தூக்குற தூக்கிட்டேன். முழங்காலுக்கு கீழே ஒரு 4 இன்ச்ல லொகேஷன் பிக்ஸ் பண்ணு. பிக்ஸ் பண்ணு. அக்கடதான் அரிக்குது. சரிடா ஏன்றா லுக்கு? சொரிரா சேத்தனா கொடுக்கும். அண்ணே நல்லா தரடா சொரிச்சுக்கணும். இருந்த பண்ணி சொரிரா நீ தள்ளுற. ஆமா இவர் ஆலைமணி சிவாஜி, அவர் சரோஜாதேவி வண்டி தள்ளுறது. இதே சர்வீஸ் கண்டினியூ ஆகணும், இல்லைன்னா இன்னொரு கொடுக்கு இருக்கு அது கூட சொல்லிடுவேன். ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனஹ ஸ்ரீமன் சீதா தேவி. சோட்டா பாபு வரா. நீ குஞ்சு போ. சோட்டா பாபு வந்து இந்த தல வந்து கோ. மிஸ்டர் ஐயர் வாங்கோ. கம். ஹவ் ஆர் யூ? நமஸ்காரம் பாபு. ஐயர் அடுத்த வாரம் துர்கா பூஜை வருது, வசூலார பணம் எல்லாம் வழக்கம் போல ராணா வீட்டுக்கு வருது. அண்டர்ஸ்டாண்டா? சங்க பாபு. பாபு தப்பு பாபு, இது தெய்வத்துக்கு காட்டுற ஆர்த்தி, இதுல சிகரெட்ட கொடுத்த கூடாது பாபு. டாட்டா பிரதர் அக்கட சூடு. என்னடா லுக்கு தலைய குனிடா? குணி ஒத்து பாபு ஒத்து. எனக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவன் இந்த ஊர் இல்ல, தலைய குனிடா தமிழ்நாட்டை சேர்ந்தவன். தலைய குனிப்பா? ஏசிபி சௌகத்தலை என்ன பத்தி சொல்லையா? சோட்டா பிரதர் சோட்டா பிரதர், புள்ளைங்க விளையாடுறதுக்கு ஸ்டார் கட்டாங்க, வேஸ்டா தானே இருக்க, எடுத்துக்கோவா? இவனே ஒரு வேஸ்ட், எடுத்துக்கோ. சொல்லுனா என்ன? எம்எல்ஏ எதிர்த்து பேசினானா? உன்னை எதுக்கிறவன் இருக்க கூடாதுன்னா அவனை நான் மர்டர் பண்ணிடுறேன். நீ மாலையோட வா. ஐயா
பாய். டே பல்லேப்பா, டே பல்லேப்பா, டே பண்ணி சீக்கிரம் வாடா வாடா, அங்க பாரு. அண்ணே இவன் சரியான ஃப்ராடா இருப்பான் போல இருக்கே. அண்ணே கல கலக்கும் ஏ அக்கா மக அவ நடந்து வந்தா நம்ம பஸ் ஸ்டாண்டு பல்ல பல்லக்கும் எவ்வளோ வச்சுனாரு பாபு. என்ன உக்காந்துக்கு இருக்கும் போதே கால் ஒலிக்கு? கவலைப்படாத, சீக்கிரமே உனக்கு கால் வரும். ஏன்டி நல்ல காலம் வரும்ன்றானா, நல்ல கால் வரும்ன்றானா? பேச்சு நான் கொடுக்க. அண்ணே அரசியல தூக்கும் முதல நல்லவனாயிடுற மாதிரி இவன் பார்க்கும் முதல நல்லவனாயிரானே. காலில்லாமலும் நான் இல்லை, தானே எவரும் நடப்பதில்லை, எனக்கோ கடு இருக்கின்றான், அரிக்கும் போது சொரிகின்றானோ. காலில் நான் இல்லை. பண்ணி எக்கட கால அரிக்குத. ஒரே பண்ணி அண்ணே பண்ணி நம்ம என்னதான் கேவலப்படுத்துறான். இன்னைக்கு ஆட்டத்தை க்ளோஸ் பண்ணிடுற பாரு. சும்மாரா சும்மாரா, ஆடுற வரைக்கும் ஆடட்டும்டா. இங்க பாரு, யாரா இருந்தாலும் முதல்ல ஆட விடுவேன், அப்புறம் தான் அடிப்பேன். சொல்றீங்க, வெயிட் பண்றோம். காதல் வாஸ்து பிரகாரம் அங்கதான் உட்காரணுமா? இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? என்ன பார்க்க வேணாம்னு சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன். பார்த்துட்டீங்க, உங்க மனசுல கற்பனையை இடம் கூடமா பண்ணிடாதீங்க. கற்பனை பண்ண அடுத்தது அவருக்கு தலை சுத்தும், மயக்கம் வரும், அப்புறம் சைட்டா மரம் டு மடிதான். ஐயோ தலை சுத்துது, அப்புறம் மயக்கம் வருது, அப்புறம் எப்ப விழுகுறன்னு தெரியலையே. ஐயோ டைமிங் தெரியாம வளர்றாரு, இப்ப விழுந்துறடா. இதா உங்க நேரம், குதிங்க. ஐயோ ட்ரீட்மென்ட் இப்பவே ஆரம்பிச்சிட்டீங்களா? எங்க அம்மா சொன்னதுனால தான் ட்ரீட்மென்ட் கே சேத்தேன். ஆனா நீங்க ட்ரீட்மென்ட்க்கு வந்த மாதிரி தெரியல. என்ன ரெண்டு பேரும் டிராமா பண்றீங்களா? என்னங்க இது? நான் மேல இருந்து கீழ விழுந்தத டிராமாங்கறீங்களா? புரிஞ்சு போச்சுங்க. நான் செத்தாலும் பரவாயில்லைன்னு நினைச்சிட்டீங்க. இனிமே நான் இருந்து என்ன பிரயோஜனம்? நான் சாகறேன். அண்ணே டேய் விடுடா. அண்ணே அண்ணே அண்ணே, ஏங்க டிராமா பண்றதுக்காக யாரா மரத்துல கீழ விழுவாங்களா? நீங்க விழுவீங்களா? நீங்க எங்க அண்ணனை பத்தி தப்பா நினைச்சனாலதான் அவர் தலை சுத்திச்சு. நான் அவரை பத்தி தப்பா நினைக்கல. நீங்க தப்பா நினைச்சீங்க. நினைக்கல. அப்ப நினைங்க. இந்த பாருங்க, நீங்க தப்பா நினைக்காத போது எங்க அண்ணன் தலை சுத்திச்சு. ஒருவேளை நீங்க தப்பா நினைச்சீங்கன்னா எங்க அண்ணனுக்கு தலை சுத்தாம இருக்கலாம் இல்லையா? எப்படி காதலி காதலுக்காக என்ன வேலை தியாகம் பண்றாளோ அப்படிதான் உங்க டாக்டர் பேஷண்ட்டுக்கு தியாகம் பண்ணும். எங்க அண்ணன் உயிர் உங்க கையில இருக்குங்க. நீங்க அவரை காப்பாத்த நினைச்சீங்கன்னா மருந்தா நினைச்சு ஒரே ஒரு வார்த்தை ஐலவின்னு சொல்லுங்க. இல்லன்னா பரவாயில்லைங்க. நின்னு போச்சே. நிஜமாதான் சொல்றீங்களா? நிஜமாதான். அப்ப எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம்? கல்யாணமா? எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்களே. அட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். அது எப்படி? உங்க அப்பா விடு, நாம ஓடி போயிடலாம். உங்க பொண்ண பார்த்து ஓடி போயிடலான்னு கேட்டதுக்கு என்ன நீங்க அடிச்சிட்டீங்க? எங்க அழகரியா பொண்ண கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ண உங்களை அவர் அடிச்சது தப்பா சார்? அன்னைக்கு நீங்க காதலனா இருந்தப்போ ஓடி போனது தப்பா தெரியல, இன்னைக்கு நீங்க ஒரு அப்பா ஆன பிறகு தப்பா தெரியுது இல்லையா சார்? நீங்க என்ன அடிச்சதும் ஒரு அப்பா ஸ்தானத்திலிருந்து தான்.
எங்க ஐயா உங்களை அடிச்சதும் அதே அப்பா ஸ்தானத்துல இருந்துதான். அதுக்கு நீங்க கொடுத்த தண்டனை பெத்த பொண்ண 20 வருஷமா பார்க்க முடியாம பண்ணிட்டீங்க. அஞ்சலி உள்ள மாடு கூட கண்ணு குட்டிய பிரிஞ்சா தவியா தவிக்கும். ஆறறி உள்ள மனுஷன் எப்படி தவிப்பான்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா சார்? நிஜமாவே உங்க பொண்ணு என் கூட ஓடி போயிருந்தா உங்களால தாங்க முடியுமா? நிம்மதியா தான் தூங்க முடியுமா? டாக்டர் சார், நாடி பிடிச்சு வியாதியை தெரிஞ்சுக்கிற நீங்க எங்க ஐயா இவங்க மேல வச்சிருக்கிற பாசத்தை தெரிஞ்சுக்கலையா சார்? அவருடைய வேதனையை தாங்க முடியாம தான் நான் இங்க வந்தேன். உங்களையும் அவங்களையும் சேர்த்து வைக்கிறதுக்காகத்தான் நான் நோயாளி மாதிரி நடிச்சேன் சார். எங்க வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆஸ்தி பாஸ்தி அந்தஸ்துன்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க. அப்பாவே அம்மாவையும் கொடுத்துருங்க சார். ஐம் சாரி மகாலட்சுமி. நாளைக்கு உங்க அப்பாவை பார்க்கறதுக்கு நம்ம எல்லாரும் ஊருக்கு போவோம். எஸ் தட் இஸ் கஜேந்திரா. பிள்ளையாரம்மா, நான் மண்ணை தொட்டாலும் பொண்ணாக்கி கொடுத்த, இப்ப மனசுல நினைச்சதையும் வெற்றியாக்கி கொடுத்த, இந்த வெற்றி எப்பவும் தொடரணும். ஐ அடடடடா, என்ன கோயிலுக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. டிக்கெட் ரெடி, ஊருக்கு போறதுக்கு சந்தோஷம் தானே? இருக்காத பின்ன 20 வருஷத்துக்கு அப்புறம் எங்க அப்பா அம்மாவை பார்க்க போறேன். அதுக்கு காரணமே நீதானே. உனக்குதான் முதல்ல நன்றி சொல்லணும். என்னங்க அப்படி பாக்குறீங்க? ஒரு சகோதரன் இல்லையேங்கிற கவலையே எங்க அப்பா உன் மூலமா எனக்கு தீர்த்து வச்சுட்டாரு. ஏன் உன் கண் கலங்குது? எல்லாரும் ஏ கஜேந்திரா டே கஜேந்திரா தான் கூப்பிடுவாங்க. சகோதரன் சொல்றதுக்கு எனக்கு ஒரு சொந்தம் கிடைச்சிருச்சு. சகோதரன் கிடைச்சிட்டாங்க சந்தோஷமா? கஜேந்திரா உனக்கு சொந்தம்னா எனக்கும் சொந்தம் தானே? புரியல? என் பொண்ணு இந்துவ, உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். சார் சார் இல்ல மாமா. உலக அழகிய ஐஸ்வர்யா ராயே வந்து நாக்கு ஆயில் மசாஜ் பண்ணா கூட கால் சரியா வரும். டெய்லி 3 கிலோ முந்திரி பருப்பு, 4 கிலோ பிஸ்தா பருப்பு, 10 கிலோ பாதாம் பருப்பு, இது மாதிரி 5 வருஷம் சாப்பிட்டாதான் காலு நிலேசா அசைக்க முடியும். அப்ப கூட எழுந்து நடக்கிறதெல்லாம் கஷ்டம். முந்திரி பருப்பு மூட்டை வந்துருச்சே. வராதுரா, வராது. சேச்சி குறைச்சு போய்க்கோ. உனக்கு முந்திரி பருப்புலாம் நிறுத்த சொல்லியாச்சு. எவரா நிறுத்த சொன்னதோ பிச்சனா கொடுக்கும். எங்க அண்ணா கஜேந்திரா அவர் எந்தக்கரா நிறுத்த சொன்னாரோ தொங்கனா கொடுக்கும். உனக்கு வேற ட்ரீட்மெண்ட் கொடுத்து காலை நடக்க வைக்க போறாரு. அவரே என்ன பெத்த டாக்டரா? டாக்டர் அவரே ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நாக்கு நல்ல கால் வந்துருமா? டேய், அவரால நிறைய பேருக்கு நல்ல காலமே வரப்போது, உனக்கு நல்ல கால் வராதா? ஏன்றா எரனா கொடுக்கும். நன்னும் எழுத்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா? பட்ட நமக்கு அமுக்கடே அமுக்கடா. என்ன தைரியம் உள்ள அமுக்கு சொல்ற? அக்கட சூடு. ஏண்டி பிரளயம் வந்துந்தி? பிரளயம் இல்லடா, பிரேம கதா. க்ளோஸ் தி டோர். மிஸ்டர் நாயுடு, அம்மா உங்க கால் நல்லாகிறதுக்கு இனிமே இவர் தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. அம்மா, அது கால் இல்லாமலே நேனு காலம் பூரா காலம் தள்ளிடுறேனோ? இவங்கள நீ நம்பி என் காலை ஒப்படைக்காதீங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் பிடி உஷாவே உங்ககிட்ட பிச்சை வாங்கணும். ஒலிம்பிக்ல ஓட மாதிரி ஓட போறேன் நாயுடு. கொஞ்சம் தள்ளிக்க பழனே, வேட்டிய தூக்கு, காலை நீட்டு. காலாது வாய்க்கால் மாதிரி கூச்சம் இல்லையா? லேது, காலை கீழே இருக்கு. முட்டி கீழே 2 இன்ச்ல ஒரு லொகேஷனை ஃபிக்ஸ் பண்ண. ஓகே, இதே பத்தி சொல்றதுக்கு நான் சொன்ன டயலாக் எல்லாம் நீங்க சொல்றீங்க. இதா கண்டா கடம்பா கதிர்வேலா வெங்கடரமணா எழுகுண்ட வாடா சீனிவாசா சில்வர் ஸ்டாலின் மைக் டைசன் மைக்கேல் ஜாக்சன் நம்ம கூட இருந்த தம்பி கோவிந்தா. கோவிந்தா வலிக்கல? லேது அண்ணே, மறுபடியும் ஆரம்பிங்க. நடிச்சிட்டு இருந்தீங்க, கண்டினியூ பண்ணுங்க.
சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் இவர் சிரித்து கொண்டே அழுகின்றார் எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பகுந்தி வலிக்கல இல்ல அப்புறம் ஏன் கண்ணில் தண்ணீர் வருது அதே நீங்க ரெண்டு பேரும் என் மேல ரொம்ப ஆசை வச்சு எனக்கு கால் வரணும்னு இவ்வளவு கஷ்டப்படுறீங்களா அதை நினைச்சு பொங்கி வர்ற ஆனந்த கண்ணீர் அண்ணன் ட்ரீட்மெண்டே அப்படிதான் முதல்ல ஆனந்த கண்ணீர் வரும் அப்புறம் தான் ரத்த கண்ணீர் வரும் கால் வரும்னு சொன்னேன் அண்ணே ஒன்ஸ் மோர் ப்ளீஸ் யா அண்ணே இவனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் கால் சரியா வராதுனே சரி வா போலாம் அந்த கொடுக்கு இந்த கொடுக்குன்னு சொன்னியே நீ சொல்ல வேண்டிய கடைசி கொடுக்கு என்ன தெரியுமா ஏன்டா அங்க அடிச்சது இங்க பிடிக்கிற அவரு அடிச்சது கூட ஒலிக்கல நூ சொன்னது தான் ஒலிக்குது எங்களுக்கும் கொடுக்கு தெரியடா புண்ணாக்கு இதெல்லாம் விட அவங்க உங்களை பாக்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நான் கீழே போய் போன் போட்டு வந்துறேன் சரி ஏமா பட்டுப்புடவை செக்ஷன் எங்க இருக்கு அங்க இருக்கு மேடம் ஹேய் டேய் ரைடு அண்ணா என்னமோ வாங்கணும்னு சொன்னேடா அதே அது வந்துனா அதே வெக்கப்படாம சொல்லுடா யா செகண்ட் செட்டப்புக்கு ஜாக்கெட்டுக்குள்ள போடுவாங்களே அது ஓடுனா ஏ சாலா சைஸ் என்ன தெரியாதுனா தெரியாதாண்ணா இங்க இருக்கிற பொண்ணுங்களை பார்த்து யார் சைஸ் சரியா இருக்கும்னு சொல்லு ஏய் உன் பிரா சைஸ் எவ்வளவு ஏய் உன்னை தாண்டி அம்மா நான் கஜேந்திரன் பேசுறேன் உங்களுக்கு ஒரு குட்டி சொல்ல போறேன் உங்க பொண்ணு உங்களை பார்க்க வரப்போறாங்க மாப்பிள எப்படி சம்மதிச்சாரா அவர் ஊருக்கு வந்ததும் அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இவ கிட்ட என்ன கேட்ட என்ன கேட்ட வயசையா கேட்ட சைஸுதான கேட்ட இவ என்ன பண்ணா பத்து பேர் பாக்குறப்போ என்ன அடிச்சுட்டான் என்ன கேவலப்படுத்திட்டான் ராணாவோட தம்பிய அவமானப்படுத்தினவ உயிரோட இருக்கலாமா இருக்கலாமா நாளைக்கு ரயில்ல தான் வரும் டிக்கெட் எடுத்தாச்சு நான் அப்புறம் பேசுறேன்
ஒரு சகோதரன் இல்லையேங்கிற கவலை எங்க அப்பா உன் மூலமா எனக்கு தீர்த்து வச்சிட்டாரு. டாட்டா பிரதர், யாரோ வர மாதிரி தெரியுது. யார் ராம? டாக்டருக்கு வேண்டியவன் ஏசிபி சொன்னாலனா அவன்தான். அவன் எதுக்குடா இங்க வரான்? டாக்டர் போட்டாட்டிக்கிட்ட சீஸ் கட்டோம்லடா அவ சொல்லாம போயிட்டா இவ சொல்ல வர போல இருக்கா. நீ வீட்டுக்கு போகணும் இல்ல போய் கேட்டு வா கேளு வர மாப்பிள. சை சொல்ல வந்தியா? டாக்டர் பொண்டாட்டி பிரா சைஸ் உனக்கு எப்படி தெரியும்? Thank you.
பொண்ணுங்களை மாட பங்கப்படுத்தவனே விடாதீங்க, விடாதீங்க. இந்த அயோக்கிய கூட்டத்தில இருந்து எங்களை காப்பாத்துக்க ஐயா, எங்களை பிடிச்ச அந்த சனிங்களை அடிச்சு சாகுறீங்க ஐயா. இவனை கண்டம் கடமா வெட்டினாலும் நாங்க போலீஸ்ல காட்டி கொடுக்க மாட்டோம். அபிஷேகம் நடக்க வேண்டியது இவளுக்கு, பால் எடுத்துட்டு வா. ஆண்டவனுக்கு தானே அபிஷேகம் பண்ணுவா? அநியாயத்தை அழிக்கிறதுக்கு ஆண்டவன் நேர வரமாட்டான். பூமியில இருக்கிற மனுஷால யாரையாவது அனுப்பி வைப்பான். அப்படி ஆண்டவன் அனுப்பி வச்சவா தான் இவா. நீ போய் பால் எடுத்துட்டு வா. ஜனங்களுக்கு அபிஷேகம் பண்ணல, அவரை வந்து காப்பாத்த சொல்லு, காப்பாத்த சொல்லுடா, சொல்லு. அந்த பயந்தான் கொல்லிய வர சொல்லு. அவரை பயந்தா கொல்லி, உனக்கு வெப்பாருடா கொல்லி. உன்னை தம்பி கூட்டவள தவிக்கிறான்டா, அண்ணன் கூட்டவள அழலான்டா, மாமனத்தில் இருந்த பாடா. கண்ணா,
கையெடுங்க. எங்க போற? என் மேல நம்பிக்கை வச்சு பாவான்னு கூப்பிடுறாங்களே அங்க. அவன் கூட மோதி யாரும் ஜெயிச்சதே இல்ல. முடிவு பண்ணி இறங்கின எந்த விஷயத்திலையும் நான் தோத்ததே இல்ல. அவனுக்கு எதையும் செய்ய துணிஞ்ச ரவுடிங்க போல இருக்கு. எதையும் சந்திக்க எனக்கு மனோபலம் இருக்கு. அவனுக்கு நாட்டை ஆள்றவங்க துணை இருக்கு. எனக்கு அதை ஆட்டி பாக்குற மக்கள் துணை இருக்கு. நீ ஓடி போய் உதவி செய்யறதுக்கு இது ஒண்ணு தமிழ்நாடு இல்ல, வேற ஸ்டேட், வேற ஜனங்க. எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் ஓடி போய் உதவுறவன் தான் உண்மையான தமிழன். உங்க உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான் அப்பா இவ்வளவு தூரம் உங்ககிட்ட கெஞ்சுறாரு. உயிரா? பத்து பேர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒருத்தன் உயிரை எடுக்கவும் தயங்க மாட்டேன், என் உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டேன். கஜேந்திரா, இவ்வளவு வேற அடிச்சு துவைச்சிருக்கான், அவன் வருவானா? வருவான்டா, வருவான். நீயா? நீயா என் தம்பிய கொன்ன? நீ பெரிய ரவுடின்னு நினைச்ச, தாதான்னு நினைச்ச, ரெண்டுமே இல்ல. இது உன் ஸ்டேட் இல்ல, என் ஸ்டேட். உன் ஊர் இல்ல, என் ஊர். பின்ன எப்படிடா உனக்கு இவ்வளவு தைரியம்? எங்க இருந்து வந்துச்சு? உன் பின்னாலே ஒரு கூட்டம் சேர்ந்துருச்சுங்கிற திமிரா? தண்ணி 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 தண்ணி, தாகமா இருக்கு. தண்ணி தண்ணி தண்ணி, தாகமா இருக்கு. தண்ணி வேணும். தண்ணி அண்ணா, இந்தாப்பா தண்ணி. அண்ணா அண்ணா, தாகம் திந்திருச்சா? திந்திருச்சுனா Ah!
எதிரிகளோட எலும்பு உடைக்கிறவன் உயிரை எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் போதும். ஆனா உன் கண்ணு முன்னாலேயே உன் சாம்ராஜ்யம் அழியணும், அத நீ பார்க்கணும். அதுக்காகவே நீ உயிரோட இருக்கணும்டா. சபாஷ், எந்த சட்டம் உனக்கு சலாம் போட்டுச்சோ அதே சட்டத்தை வச்சு உன்னை தண்டிக்க வைப்பேன். அது வரைக்கும் நான் ஹைதராபாத்ல தான் இருப்பேன். சபாஷ், இனிமே நீ தமிழ்நாட்டு கஜேந்திரா இல்ல, ஆந்திரா கஜா. உங்க கண் செவந்தா எதிரிகளுக்கு அழிவு வரும், உங்க கை வசந்தா ஏழைகளுக்கு வாழ்வு வரும். கஜா வராண்டா ரெண்டு கால சிங்கப்பூர் நடந்து வந்தவனோ, வெப்பமர போடாமலே வெற்றி கண்டவனோ. எட்டு திசையெல்லாம் கொடி கட்டி பறப்பான், ஒட்டும் மழை நீரில் ஒரு தீயாய் எறிவான். எங்கள் விழிகாக்க இருமையாயிருப்பான், உச்சங்கள் மீது தமிழ் உலகை சுமப்பான். வைகிவன் போலுரித்து அதில் வேட்டி சட்டை அணிந்தவனோ, மாநில மக்களை வாழ வைக்க ஒரு மதுரை மண்ணில் பிறந்தவனோ. ஒற்றை கையில் நூறு வீரர் கொண்டவரோ இவரோ, பார்வையில பாறைகளை பத்தவர் பங்கிவரோ. ஒற்றை கையில் நூறு வீரர் கொண்டவரோ இவரோ, பார்வையில பாறைகளை பத்தவர் பங்கிவரோ. வன்முறை அளிப்பதுதான் தன்முறையாய் கொண்டவன், இமயம் குமரி வரை இந்தியனாய் நின்றவன். வருவோரை இவன் நம்பி இருப்பான், செய்வோரை அவன் வேரை அறுப்பான். சாதி மதம் எல்லாம் இவன் பறந்து நிற்பான், வீடு என் வீடு தமிழ்நாடு என்பான். கஜா வராண்டா கண்கள் வந்து தீ பறக்க கஜா வராண்டா.
மனிதனின் கோரிக்கையை இவன் வாழ்க்கை நாளை மீட்டு தரும். கையை அசைத்தால் உனக்கு பின்னால் கடல் அலை போல கூட்டம் வரும். உள்ளதெல்லாம் அள்ளரும் அள்ளலி வந்தாரோ உச்சி முதல் பாதம் வரும் உன்னை போல யாரோ. உள்ளதெல்லாம் அள்ளித்தரும் அள்ளலி வந்தாரோ உச்சி முதல் பாதம் வரை உன்னை போல யாரோ. இமயத்து மீசையால் கயிறு கட்டி இழுப்பவன் கூரை வீடுகளில் கூடு கட்டி வசிப்பவன் பொய்யை எரிக்கின்ற இவன் வெயில் மனிதன் நம் கண்ணின் மணியானான் இந்த கருப்பு தமிழன். பொய்யை எரிக்கின்ற இவன் வெயில் மனிதன் நம் கண்ணின் மணியானான் இந்த கருப்பு தமிழன். கஜாவராண்டா ரெண்டு கால சிங்கப்பூர் நடந்து வந்தவனோ வெப்பமனு போடாமலே வெற்றி கண்டவனோ வெற்றுகள் எல்லாம் பொடி கட்டி பறப்பான் ஒட்டும் மழை நீரில் ஒரு தீயாய் எரிவான் எங்கள் விழிகாக்க இருமையாயிருப்பார் உச்சம் தலைமீது தமிழகம் சுமப்பார். கஜேந்திரா ஆந்திராவே அலறிட்டு இருக்கு. இவ்வளவு நல்லவர் போய் தமிழ்நாட்டுல பிறந்துட்டாரு, நம்ம நாட்டுல பொருட்களையும் எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ மட்டும் அரசியலுக்கு வந்த நடக்க போறத நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க நடந்த இந்த நேரத்துல வெளியே நிக்கிறீங்களே, உன்னை உள்ள வர வேண்டாம் சொல்றதுக்காக தான் நான் வெளியே நிக்கிறேன். இது ஹாஸ்பிட்டல், உயிரை கொடுக்குற இடம், உயிர் எடுக்கிறவங்களுக்கு இங்க இடம் இல்லை. போயிரு. போறேன். அதுக்கு முன்னாடி இந்து கிட்ட பேசணும். நீ பாவா உள்ள வா. இந்த பக்கம் வேண்டாம், பின் பக்கம் வழியா போயிடலாம் வா. ஜனங்களோட சப்போர்ட் கஜாவுக்கு இருக்கிறதுனால அவரை வச்சே உங்களை க்ளோஸ் பண்ண முடிவு பண்ணிருக்காரு அவரு. இப்போ அந்த சிஎம் எங்க இருக்கா? இன்னும் கொஞ்சம் நேரத்துல ட்ரெயின்ல டெல்லிக்கு புறப்பட்டு போறாரு. நான் கூட அந்த ட்ரெயின்ல தான் போறேன். ஸ்டேஷன்ல எனக்காக என் பொண்ணு காத்துட்டு இருக்கா. ராணா நான் போறேண்ணா, என் பொண்ணு அனாதி ஆயிடுவா ராணா. பிளீஸ் ராணா, டைம் ஆச்சு ராணா, பிளீஸ். கபூர் டாக்டர் அனுப்பி வச்சிரு. தேங்க்யூ தேங்க்யூ ராணா. சரிண்ணா. என்னண்ணா இந்த டாக்டர் பையில எங்கே போட்டு தள்ளுற விட்டு போட்டு சூட் கேஸ் பாம் என்ன கர்மா? டாக்டர் உயிர் நமக்கு முக்கியம் இல்லை. என்ன அந்த ட்ரெயின்ல தான் சிஎம் போறா.
அவன் உயிரோட இருக்க கூடாது. டாக்டரோட பொண்ண பார்க்க நிச்சயம் கஜா ஸ்டேஷனுக்கு வருவான். அந்த சிஎம்ஓட சேர்ந்து அவனும் போகணும். ஹலோ, கஜா பேசுறேன். அண்ணா, சிஎம் கொல்றதுக்காக ராணா அரவிந்த் சார் சூட்கேஸ்ல பாம்பு வச்சிருக்காங்க. உடனே போய் தடுத்து நிறுத்தலனா சிஎம் மட்டும் இல்லனா அரவிந்த் சாரும் இதுவும் கூட செத்துருவாங்கண்ணா. ஆமாண்ணா, சீக்கிரம் போங்கண்ணா, சீக்கிரம். சௌகத்திரி, ட்ரெயின்ல பாம்பு அடிச்சா அதுல போற 2000 பேர் செத்து போயிருவாங்க. சாக விட கூடாது. கஜா, நீ ஒரு ரூட்ல போ, நான் ஒரு ரூட்ல போறேன். யாரு முன்னாடி போனாலும் அரவிந்த் ஸ்டாப் பண்ணிடு. தயங்க மாட்டேன், என் உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டேன். பேர் நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக ஒருத்தன் செத்தா பரவாயில்லன்னு சொன்னேன். அது நான் தான் கஜேந்திரன். 2000 பேரை காப்பாத்திட்டு நான் சாகிறது சந்தோஷமா இருக்கு. ராணா கொடுமையில இருந்து ஜனங்க எல்லாத்தையும் காப்பாத்தினேன். என் பொண்ணை காப்பாத்துவியா சார்? என் பொண்ணை அனாதையா விட்டுட்டு போறேன். உன்னை நம்பி சார், உன்னை நம்பி தான் விட்டுட்டு போறேன் கஜேந்திரன். சார், 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 சார்!
இந்துவுக்கு அரவிந்த கஜேந்திரா சுட்டதுதான் தெரியும். அதனால தான் நினைவு திரும்பின உன்ன தான் அப்பனை கொன்னவனை பழி வாங்கணும்ன்ற நினைப்புல கஜேந்திராவை குத்திட்டான். ஆனா அந்த சூட்கேஸ்ல பாம் இருந்ததோ அது வெடிச்சிருந்த அவன் மட்டும் இல்ல, அந்த ட்ரெயின்ல இருந்து அத்தனை பேரும் செத்துருப்பாங்கிற உண்மை அவளுக்கு தெரியாது. கஜேந்திரா பண்ண தியாகங்களும் தெரியாது. அழகிரையா, கஜேந்திரா மட்டும் சுயநலவாதியா இருந்திருந்தா அவன் அந்த மாநிலத்திலேயே இருந்திருப்பான். கோடி கோடியா கோடி கோடியா சம்பாதிச்சிருப்பான். ஏன் அந்த மாநிலத்துக்கே தலைவனா இருப்பான். ஆனா அவன் அதுக்கெல்லாம் ஆசைப்படலையா? அவன் மனசுல இருந்ததெல்லாம் நீங்களும் நீங்க சொன்ன வார்த்தை மட்டும்தான். அதனாலதான் இந்த ஊருக்கு திரும்பி வந்தான். உங்களை தெய்வமா நினைச்ச அவனை இப்படி தெருவுக்கு அனுப்பிச்சிட்டீங்க. ஐயா, இந்துவும் உங்க பேத்தின்னு சொன்னா உங்க மகளும் மாப்பிளையும் செத்து போன விஷயத்த உங்களுக்கு சொல்ல வேண்டி வரும். அதை நீங்க தாங்கிக்க மாட்டேன்னு அழுதாரு. இந்துவ குணமாக்கி உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினா உங்களுக்கு ஆறுதலா இருக்குமே நினைச்சாரு. அதனாலதான் எதையுமே வெளியே சொல்லாம எல்லா அவமானங்களையும் தம் மனசுக்குள்ளே போட்டு தாங்கிக்கிட்டு ஒரு நன்றி உள்ள நாய் மாறி உங்களையே சுத்தி சுத்தி வந்தார். அண்ணா அண்ணா, கஜா எங்க இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அவனா நாங்க பிடிக்க போனப்ப அது பெரிய பிரச்சனை போச்சுனா நீ வெளியே வரணும்னா, எப்படியாவது தப்பிச்சு வெளியே வரணும்னா. இப்போ அவன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு. மதுரை ஆஸ்பத்திரியில Oh!
முறுக்கி விட்ட தமிழ் மீச, தமிழன் நீதி தவறாதவனா? எங்கேட அந்த நீதி? இவ்வளவுதானா உன் தமிழ் மண்ணோட பாவம்? இவ்வளவுதானா? நான் உன்னை அடிக்கிற அடியில அடியோட அழிஞ்சு போகுண்டா உன் தமிழ் ஜாதி? தமிழ் தமிழ் இது மண்ணில்லடா மருந்து. தமிழ மீற இல்லாதவன் நினைச்சுதான வெளியிருந்து வந்தவன விளையாடி பாக்குறீங்க? பாக்குறையாடா தமிழ் மண்ணோட பவரை, பாக்குறையாடா தமிழனோட வீரத்தை, பாக்குறையாடா தமிழனோட திமிரை. தமிழன் பசியோட வந்தவனுக்கு சோறு போடுவான், பகையோடு வர்றவன கூறு போடுவான். இல்லடா, எவனாலையும் அழிக்க முடியாது எங்க தமிழ் ஜாதிய, அழிக்கவும் விட மாட்டான். பத்து பேர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒருத்தன் உயிரை எடுக்கவும் தயங்க மாட்டேன், உங்களுக்காக உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டேன். கஜா வராண்டா, கஜா வராண்டா, கண்கள் ரெண்டு தீ பறக்க கஜா வராண்டா.